இன்னங்க இங்க வாங்க என்ன குழந்தை எதுக்காக அனவசியமா வெளிய தூக்கிட்டு போறீங்க வெளியில எங்க தூக்கிட்டு போறேன் அக்கா கூட தான வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன் அத தான் வெளியிலன்னு சொன்னேன் ஏன் விஜய் இப்படி இத பாருங்க நீங்க கூப்பிட்டீங்க நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன் குழந்தை ஏன்னும் படி தான் வளரணும் கொடுங்க கொடுங்க उन्मे அதா இல்ல எல்லாத்துக்கும் காரணமே நீதான் நானா அம்மாப்பா அந்த பொண்ணோட விருப்புத்துக்கு மாறா நீங்க வற்புறுத்தி கூட்டிட்டு வந்த அத அந்த பொண்ண அப்படி நடந்துக்குது ஏப்பா நான் எப்பவாது விஜயோட விருப்புத்துக்கு மாறா நடந்துர்க்கனா இந்த தடவை அது பண்ணது எல்லாமே தப்புப்பா அக்காவே அண்ணனே அவங்க வீட்ல வச்சு விஜய் தப்பா பேசினுச்சு அதனால தான் இங்க கூட்டணும் நான் கூட்டி வந்தேன் கோபி அந்த பொண்ணோட வீமை பத்தி உனக்கு தெரியல நீங்க வற்புறுத்தி கூட்டிட்டு வந்துட்ட இப்ப வீமை அதிகமாயிடுச்ச இப்ப வீட்டு கூட்டி வந்தல்ல எப்பவுமே விஜி பேச்சுக்கு மதிப்பு குடுக்குற நீ இப்ப ஒரு சின்ன மாட்ட ஏற்படுத்தும் போது அவளால தாங்க முடியலையே அத அதிருப்தியா கோவமா வெளிப்படுத்துறா இதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் யோசி யோசி பேச முடியுமா யோசி தான் பேசணும் ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் ஆயிரம் தடவை யோசி தான் பேசணும் உன்னோட ஒரு சின்ன முகசலிப்பு கூட ஒரு சின்ன மாற்றத்தை கூட அவளால தாங்க முடியலையே அப்போ நீ யோசி தான் பேசணும் அவ தப்பு பண்ணா கூட அத பட்டுனு சொல்லி காட்ட கூடாது பக்குவமா சொல்லி காட்டணும் என்னப்பா அது புருஷ முன்னாடி அப்பா இன்னைக்கு வரைக்கும் நானும் விஜயும் ஒரு நல்ல புருஷ முன்னாடி தான் இருக்கறோம் நல்ல புருஷ முன்னாடி இருக்கது மட்டும் பெருசு இல்ல நல்ல பெத்தவங்களாவும் இருக்கணும் அதான் முக்கியம் ஏனா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை கோபதாபம் இதெல்லாம் நம்மளோட நின்ற போறது இல்ல அடுத்த சந்ததிய அது பாதிக்கும் இத பாரு விஜய் மனசுல கொஞ்ச நாளைக்கு அவங்க அக்கா வீட்ல தான் இருக்கணும்னு ஆசை பட்டுச்சுனா கொண்டு போய் விட்டுரு இதுக்கு அப்படியே அதமேங்க பிடிச்சு வச்சிட்டு இருக்க கோபி வாழ்க்கையில எப்பவுமே பிடிவாதம் நினைக்காது பிம்பு பண்றது நினைக்காது விட்டு கொடுத்து பாரு அவகிட்ட அன்பு காட்டு அதான் வாழ்க்கையில ஜெயிக்கும் ஏப்பா நான் எப்பவுமே அப்படிப்பட்டவன் தானப்பா தெரியும் கோபி இனிமேல் நீ அப்படித்தான் இருக்கணும் ஒரு சின்ன அளவு கூட உன்கிட்ட மாற்றம் தெரியக்கூடாது பிஜி எங்க இருக்கணும் நான் சொல்றறளோ எத்தனை நாள் இருக்க சொல்றறளோ கொண்டு போய் விட்டு வந்துரு மாமா வந்துட்டேன் மாமா என்னமா மாமா இதெல்லாம் அவருக்கு தர வேண்டிய மாத்திரைங்க மாமா இத அவர் காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்க இதையும் கூட கொடுத்துருங்க அப்புறம் இத மதியன சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாத்திரை கொடுங்க சரி அப்புறம் இதல அவருக்கு டீ போட்டு வச்சிருக்கேன் கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன் ஆனா அவர் இத குடிக்க மாட்டார் மாமா உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் போதும்ல மாமா எங்க கிளம்பிட்ட ஆபீஸ்க்கு தான் மாமா என்ன மாமா அமைதி ஆயிட்டீங்க என்னடா இவ இப்படி பண்றாளே நம்ம புள்ள மேல இருக்கிற அக்கறை இவ்ளோதானா தோணுதா அப்படி எல்லாம் ஒண்ணுலமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மாமா எனக்கு உண்மையிலேயே போனோன்னு விருப்பம் இல்ல அவர் பக்கத்துல இருந்து அவரை கவனிச்சுக்கணும் தான் எனக்கும் விருப்பமா இருக்கு ஆனா நான் இங்க இருந்தா அது எந்த அளவுக்கு நல்லதா இருக்கும்னு எனக்கே தெரியல அவர் பண்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா நான் இங்க இருந்தா அவர் என்ன பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் கோவம் ஆயிடுறாரு டென்ஷன் ஆயிடுறாரு அதனால அவர்தான் கஷ்டப்படுறாரு நான் இங்க இருக்கிறதுனால அவரால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு தோணுது
அதனால தான் மாமா நான் ஆபீஸ்க்கு போறணும் முடிவு பண்ணிட்டேன் புரியுதுமா எனக்கும் புரியுது அவர் மனசுல எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா ஓய்வு எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு நான் இங்க அது நடக்காதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபிச்சிட்டு இருக்காரு எனக்கு வேற வழி தோணல மாமா நான் ஆபீஸ்க்கு போறேன் अबे गवर्नमेंट में पाते कोंगा? चली माँ। ना। एन्नडी? कादवा तोरण तो उल्ला वारत तक मुन्ना डी है? आसन तू किधर? காஸ்லியான செண்டு போட்டிருக்கியாக்கும் ஜீவி சிங்காரிச்சுக்கிட்டு ஊர்கோளம் போற மாதிரி கிளம்பியாச்சா டாக்டர் டாக்டர் என்ன சொன்னாரு நாலஞ்சு நாள் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு சொன்னாருல்ல கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாம ஜம்முன்னு கிளம்பி பேக மாட்டிக்கிட்டு போஸ் கொடுக்கறியா போஸ் ना ऑफिस के पोरे। पुरुषन के सही वंडे पानी वड़े ला सेंज आच्छे। इनमेल बीटले यंदे वड़े ये कड़े आदे, नंटु मुना किल्च आच्छे। ऑफिस को पोई यल्लाती निम्मत्ता पोरिया, बोडी। सॉरी गे, मुन्ना मदरी निंगे तित्र दलंग केटीटी एनालिंगे निन्नटर कुमड़िया द। ना वेले के पोरे ला, लेटा पुना, अपर ऑफिस लर कुरुंगला சீக்கிரமா போய் அவங்க குடுக்குற கிரீட்டத தலையில தூக்கி வெச்சுக்க. ஆபீஸ்ல நல்ல பேர் வாங்கணுமா? என்ன தவிர எல்லாத்துட்டே நல்ல பேர் வாங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருக்கல்ல? போடி போ. புரிஞ்சிட்டே சரி. புரிஞ்சிட்டேன்டி. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு? நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆடுறேன்னு புரிஞ்சிட்டேன். இன்னும் நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மண்டையில ஏறது கொஞ்சம் கஷ்டம்தா. கிரந்தாலும் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லவளா இருக்கறனா உங்களுக்கு மட்டும் ஏன் பிடிக்காம போயிட்டேன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படி யோசிச்சலாவது உங்களுக்கு உண்மை புரியதான்னு பாப்போம். நவர. ஹேய் ஹேய் நில் நில்லுடி. ஹேய் பாத்தியா தமத்த பால் குடிக்குது பாத்தியா அப்படிதான் குழந்தை அழாம பாத்துக்கினேன் தானே அப்பா உன் பொண்ணு குழந்தைக்கு இவ்வளவு பொறுப்ப விளையாட்டு காட்டுது தெரியுமா அழாம பாத்துக்குது பாரு சிரிக்கிற பாத்தியா இவங்களோட எல்லாம் விளையாடிக்கிட்டே இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல தொழிலே மறந்துட்டுப்போம் நான் அழகர் குளத்துல இருந்து கிளம்பினப்போ உங்களோட எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு கிராமத்துக்கே சோழிய பார்க்க போகணும்னு தான் நினைச்சிட்டு வந்தேன் உனக்கு தான் தெரியுமே வந்த இடத்துல நாலஞ்சு பிரச்சனை தங்க வேண்டி வந்துருச்சு கடைசியா கிளம்பலான்னு பார்த்தப்ப இந்த மழல பட்டாலும் சேர்ந்து முத்துக்கு போட்டு உட்கார வச்சிருச்சு எனக்கு இப்ப ஒரு கவலை வந்துருச்சுமா என்னப்பா இதுங்களெல்லாம் நல்லபடியா வளர்த்து பெரியவங்க நாம முன் உதாரணமா இருந்து உலகத்துல நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து ஊரே மெச்சும்படியா இதுங்களை வளக்கணும் முக்கியமா இந்த ஆம்பளை பசங்களுக்கு கட்டிக்க போற பொண்டாட்டிய அன்பா பாசமா எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் அது வரைக்கும் இந்த கட்டையில உயிர் தங்கணுமே ஏன்பா அப்படி பேசுறீங்க உங்க மன உறுதிக்கு நீங்க ரொம்ப வருஷம் இருப்பீங்க நீங்க வேணா பாருங்களேன் உங்க பேரன் பேத்திகளோட உங்க கொள்ள பேரன் பேத்திகளோட ரொம்ப வருஷம் இருப்பீங்க பாருங்க நீ என்ன என்ன விட பெரிய பேராசகாரியா இருக்கற அப்பா அவ அவ தம்பியை பார்க்கணுமா அதப்பா விஜய் பையனே அதனால விஜய் ஒரு நாள் கூட்டி வந்தலமாப்பா அப்படியா ஓ பாரு எனக்கு அவளை எங்க கொண்டாந்து வச்சுக்கணும்னு ஆசை எந்த தகுமனுக்கு குழந்தை வீட்டுக்கு வரணும்னு ஆசை இருக்காது சொல்லு ஆனா இப்ப அங்க இருக்கிற நிலைமையில விஜய் நாம கூப்பிட கூடாது ஏன்பா ஆமாமா ஏதோ அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்துகிட்டு இருக்காங்க அந்த நிம்மதியை நாமே கெடுக்கலாமா இப்ப நாம போய் கூட்டணும் வச்சுக்க போட்டிக்கா வீம்புக்கா கூப்பிடணும்னு சண்டைக்கு வருவாங்க தேவையா இதெல்லாம் அவங்களுக்காக நாம ஏன்பா பய பண்ணோம் இது பயம் இல்லமா அனுசரணை ஏதோ காரணத்துக்காக கோபி மாப்பிள்ள கூட்டி போயிருக்காரு இருக்கட்டும் நிம்மதியா விடு அதப்பா ஏன்னு புரியல கோபி ஒரேடி அவங்க வீட்டு ஆள் பேச்சு கேட்டாரு
பேச்சே கேட்கலமா. இத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இத பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கோபி மம்பளையும் தெரியும், விஜய் பொண்ணையும் தெரியும். விஜய் ஏதாவது சொல்லிருப்பா, இல்லன்னா அப்படி கூட்டு போவாரா? போட்டு விடு. என்னமோமா, என்ன பொறுத்த வரைக்கும் விஜயோட வாழ்க்கை மட்டும்தான் இப்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. அவ அங்கேயே நிம்மதியா இருக்கட்டு. விடு, போனப்பா போனப்பா. ஏன் அழுது, பால் சாப்பிடணுமா உனக்கு? அவர் முகம் ஒரு மாதிரி வாட்டமாவே இருந்துச்சு. செல்வம் கால்ல தான் வந்தியாடா? நினைச்சுட்டேன் இல்லனே, என்னோட வருத்தம் லீலாவை பத்தி தான். லீலா எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை பத்தின பழைய எண்ணங்கள் எல்லாமே மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேனே. என்ன லீலா அவ வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், அது ஒண்ணுதான் நான் ஆசைப்பட்டேன். அது ஒண்ணுதான் தினம் தினம் நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில இவ்வளவு சிரமங்கள் வரதுக்கு எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லையா? நீ யோசிச்சு பாருங்க, நம்ம வீடு மாதிரியோ இல்ல கோபி வீடு மாதிரியோ சிக்கல் பிடிச்ச சொந்த பந்தங்கள் யாருமே அவ புகுந்த வீட்டுல இல்லையா? நீ அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த கிறுக்கு பையன் இருக்கானே. செல்வம், யாருக்கு என்ன கஷ்டம் வரணும்னு யார் தீர்மானம் பண்றது? நாம இல்லையே, அந்த கடவுளுக்கு ஏதோ இஷ்டம். அதனாலதான் லீலாவை இப்படி வாட்டி வதைக்கிறாரு. அதுதான் என்னோட வேதனையோ. அதான், அதை குறைக்கணுங்கிறதுக்காக தானே நீங்க அவளுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அவளுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்திருக்கீங்க. விடுங்க செல்வம், லீலா ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆமாண்டா, லீலாக்கு ஒரு அளவுக்கு எல்லாம் தெரியும். நீ அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்காத. ஹலோ மாணிக்கம், நான் தான்ப்பா அம்மா பேசுறேன். அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல போயிட்டு இருக்குமா. நடராஜ் எப்படிப்பா இருக்கான்? அவனுக்கு என்னமா, நேரத்துக்கு சாப்பிடுறான், தூங்குறான், ராஜாட்டா இருக்கான். புள்ளைய நல்லா பாத்துக்கப்பா. அவன் ஐஸ்கிரீம் எல்லாம் கேட்டா வாங்கி குடுத்துறாத, அவன் உடம்புக்கு ஒத்துக்காது. சரிம்மா. இத பாரு, அவனுக்கு வார வாரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாட்டி விடணும்ப்பா. சரிம்மா. அப்புறம் நம்ம கிழவி எப்படிப்பா இருக்கு? வந்துச்சுமா, நல்லா இருக்கு. டேய், அது வந்துச்சுன்னா அதுக்கு மாத்திரம் வந்து ஏதாவது வேணுமான்னு கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுப்பா. அதுகிட்ட காசு இல்லைன்னா கூட வாய் விட்டு எதுவும் கேட்காது. கண்டிப்பாமா, கிழவிக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன். அம்மா நீங்க நிர்மலா எல்லாம் எப்படி இருக்கீங்க? குழந்தை எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. மாணிக்கம், செல்வம் எப்படிப்பா இருக்கான்? நல்லா இருக்காமா? இத பாருப்பா, இந்த முறை அவன் மனசு ரொம்ப சங்கடப்பட்டுட்டான்ப்பா. பாவம், என்னையும் நிர்மலா நினைச்சு ரொம்ப சங்கடப்பட்டுட்டான்ப்பா. அவனுக்கு ரொம்ப நல்ல மனசுதான், பேச்சுதான் பட்டு பட்டுன்னு பேசுவானே தவிர பிரியத்தை வெளிப்படையா அவனுக்கு காமிக்க தெரியாது. மனசுக்குள்ளே வச்சு புழுங்குவான். அவனை நல்லா கவனிச்சுக்கோப்பா. சரிம்மா. சரிப்பா, நேராவது நான் வச்சிடறேன்.
சரி சரவ நல்லா தான் இருக்கான் நான் சொல்லிடுறேமா வெச்சிரறேன் அம்மா உன்ன कड़क लेट லைட் கலர் போட்டுதா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல என்ன ஒண்ணு சொல்ல மாட்டீங்கற என்ன சொல்லணும் நீங்க சொன்ன உடனே நானும் பிடிக்கலன்னு சொல்லணுமா என்னடா என்ன என்ன பண்றது இப்பெல்லாம் உங்க எண்ணம் அப்படிதானே இருக்கு எங்க மாமா வாங்கி கொடுத்த Dress நல்லா இல்லன்னு என்னால சொல்ல முடியாது. இரு. என்ன சொன்னே? உங்க மாமாவா? ஏன் விஜி வர வர இவ்ளோ கோமா பேசுற? ஐயா சாமி, நான் பாட்டுக்கு செவனே நீ வேலைய பாத்துட்டு இருக்க. நீங்களா வந்து பேச்ச கொடுத்துட்டு இப்போ ஏன் கோவப்படுறேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? விஜி நான் சாதாரணமா தான் விஜி பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா நீ தான் அத பேசி பெருசாக்கி அத அப்படியே சண்டை ஆக்கிற. இப்போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் இந்த வீட்ல நான் கோவக்காரி அகங்கார புடிச்சவங்கற பேச்சு தான் வரும் இப்போ இந்த வீட்ல என்னைய உன்னை தர வர யார் இருக்கா அப்ப உன் கோபம் எல்லாம் ஏன் மேல அப்படி தானே ஆமாங்க இந்த வீட்ல இருக்குறவங்க என்ன சொன்னாலும் நான் அத பத்தியில கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நீங்க சரியா இருப்பீங்கங்கற நம்பிக்கையில ஆனா இப்போ இப்போ சொல்ல இப்போ நான் மாறிட்டேன் அப்படி தானே இங்க பா இப்போ சொல்றேன் அவங்கள நான் சத்தம் போட்டது உனக்கு சாதமா பேசணும்ங்கறதா இல்ல அவங்க மேல தப்பு இருந்துச்சு அதனால தான் அவங்கள கடிச்சு பேசினேன் இப்போ நீ நடந்துக்கிறது தப்பாவும் இருக்கு ரொம்ப அவசர புத்தியாவும் இருக்கு அதனால உன்னை கண்டிச்சு பேசுறேன் அப்போ அவங்க பண்ணதெல்லாம் இரு விஜி நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்தறலாம் முதல்ல நான் பேசி முடிச்சறேன் இதுவரைக்கும் ஏன் பக்கம் இருந்து எந்த மாற்றமும் இல்ல எப்போ நான் ஒரே மாதிரி தான் இருக்கறேன் ஆனா உனக்கு சாதமா நான் பேசலங்கறத தப்புன்னு சொன்னா என்னால என்ன செய்ய முடியும் உன் பக்கம் உள்ள தப்பை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்போ மொத்தத்துல எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்ல அதானே சொல்ல வரீங்க இப்படி பேசினா என்ன விஜி செய்ய முடியும் ஆமாங்க உங்களுக்கு என்னதா குத்து சொல்ல தெரியும் இந்த நிலமேல பிடிவாதமா இன்ன அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க இப்ப குழந்தைய வெச்சிட்டு வேலைய பாத்துக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் கஷ்டம்தான் விஜய் நான் இல்லன்னு சொல்லல ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் இந்த கஷ்டத்தை நீயா வீம்பா இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்க ஏ என்னைய பார்த்து இந்த வேலைய செய்ங்க அந்த வேலைய செய்ங்க சொல்ல வேண்டியதானே இல்ல எங்க வீட்டாளுங்க பார்த்து சொல்ல வேண்டியதானே நீ ஏ மேல உள்ள கோவத்துல நீ வீம்பா கஷ்டப்பட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இப்போ உன் கோபம் எல்லாமே தனனி வீட்ல இருந்து கூட்டி வந்தத தானே நான் ரொம்ப சாதாரணமா சொல்றேன் விஜி நீ கொஞ்ச நாள் தனனி வீட்ல போய் இரு உன் கோபம் எல்லாம் சரியான பிறகு திரும்பி வா ஆமா நீங்க வாணா வரணும் போணா போணும் பாருங்க என்ன விஜி நான் அந்த இடத்துல சொன்னேன்
ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க விஜய், ஆத்திரமும் கோவமும் நிம்மதியை கெடுக்குமே தவிர வேற எதுக்கு அது உபயோகப்பட போறது இல்ல. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பேசு. ஆமாங்க, நாங்க பிராக்டிக்கலா புரிஞ்சு பேசுறது தப்பு, அதுக்காக கோவப்பட்டாலும் தப்பு. அதையே நீங்க சொன்னா கரெக்ட் அப்படிதானே? அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் தான் அங்க சொல்லிட்டு வந்தாச்சுல, அதுக்கப்புறம் அங்க போனா நல்லா இருக்காது, இங்கேயே இருக்க நல்லா இருக்கு. விஜய் கூட பிறந்த அக்கா வீட்டுக்கே போறதுக்கு சம்பிரதாயம் பாக்குறது ஓகே விட்டு, நீ அங்க போலன்னு சொல்லிட்டேல, அப்ப நீ இங்க இருக்கறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி தான போறோம். இங்க இருக்கறவங்களோட கர்மம் வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் வீணா வந்து வம்பு கிழக்குறாங்க. இந்த லட்சணத்துல அவங்க உதவி கேட்டுட்டாலும் விஜய் சும்மா இருங்க, அவங்க பேர்ல என்னதான் தப்பு இருந்தாலும் அது அப்படியே பூச்சி மொழிகிருங்க. சாரி விஜய், ரொம்ப 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 வாழ்க்கையில கஷ்டப்பட போறங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க பக்கம் நியாயம் சொல்ல வரல, அவங்க பக்கம் தப்பு இருக்கு, ஆனா ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு நியாயமாகாது. எப்போ உன் மரமண்டல ஏற போகுதுன்னு தெரியல. வாடகை என்னாச்சு? வாடகை கொடுப்பா, ஓனர் கேட்டுட்டே இருக்காருல. இன்னைக்கு மணி ஆர்டர் வந்துரும்னா ஈவினிங் வாங்கினா என்ன மணி ஆர்டர் போவங்கட்ட எப்ப பார்த்தாலும் மணி ஆர்டர் இப்போ நீங்க வந்துரும் சொல்றல, தர மாட்டமா? தம்பி கொஞ்சம் இல்லப்பா, இப்போதான் அந்த இடத்தை சுத்தம் பண்ணிருக்கு, அதுக்குள்ள சிகரெட்ட போட்டு அசுத்தம் பண்றீங்களே. ரூமுக்குள்ள போனா ஆஸ்ட்ரே இருக்கு, அந்த பக்கம் குப்பை கூட இருக்கு, இந்த சிகரெட் எடுத்து அந்த குப்பை கூடையில போட்டு போய். ஏய் தம்பி, உன்ன தான சொல்றேன், சிகரெட் எடுத்து குப்பை கூடையில போட்டு போப்பா. நான் போடணுமா? ஆமா நீ தான் போடணும். நான் யார் தெரியுமா? கோடீஸ்வரம் விட்டு புள்ள. ஆமா போ போ. இந்த மேன்ஷன்ல ஏற்கனவே 10-15 ஜமீன்தாரு தொழில் இதுவரெல்லாம் இருக்காங்க. நீ புதுசா ஒரு கோடீஸ்வரம் வந்து சேர்ந்திருக்கியாக்கோ, நீயே அந்த ரூம்ல ஒரு ஓசிக்கிறாக்கி எனக்கு தெரியாதாக்கும். என்ன விடுறது அவன் பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கான். ஐயோ வாட்ச்மேன், நான் குடிச்சிருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. யோ எனக்கு குடிக்க தெரியும், ரெண்டு ஃபுல் அடிச்சு காட்டவா? ஆ அடிப்பா, ஆம்பளை இருந்து ஆம்பளை ஆடுறா. யோ நானும் குடிகாரனா, சலம்பல் பண்ண தெரியும். இவன் என்ன பெரிய கொம்பா? இவங்கிட்ட சொல்லி வை, நாளைக்கு இந்நேரம் இந்த மேன் சலமே இருக்க கூடாது, இருந்தா நடக்கிறதே வேற. நீ என்ன சொல்றது, நாளைக்கு நேரம் நானே இருக்க மாட்டேன். டேய் ரமேஷ் சும்மா இரு போட. அண்ணே ப்ளீஸ் போய் கூட்டிட்டு போய் ஆடா. யார குடிகார பஸ்? டேய் அவன காப்பி வச்சிருக்கான் பாருங்க, பெரிய மேன்சன் பாரதேசி நாயகி. நாளைக்கு நீ ஒரு வேலை பண்ற, இந்த மேன்ஷன்ல இருக்கிற ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு இங்க இருக்கிற பசங்க எல்லாரையும் காலி பண்ணிடுற. இனிமே இந்த மேன்ஷன்ல நீ நான் மட்டும்தான் இருக்க போறோம். நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நீ மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணு. டே ரமேஷ், என்னடா இதெல்லாம்? ஏன் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப அந்த வாட்ச்மேன் போய் சண்டை போட்ட? உனக்கு யார் மேலடா கோவம்? எனக்கு இந்த உலகத்து மேல கோவம்டா. இப்ப குடிக்க வேற ஆரம்பிச்சிட்ட. நானே ஒரு கம்பெனில 10th சம்பளத்துக்கு வேலை பார்த்து இந்த மேன்ஷன்ல குப்பை கொட்டிட்டு இருக்கேன், 10th நீ வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையாடா? சாரிடா, சாரி. இனிமே என்னால் உனக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. என்னால யாருக்குமே இனிமே தொந்தரவு வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு ஜாலியா இருங்க. என் அப்பா பிசினஸ் பண்ணட்டும், நீ இந்த மென்ஷனை கட்டிக்கிறாள், அவ அவ பாட்டுக்கு இருக்கட்டும். அப்பா கூட இருந்த உன்னாலதான் பிரச்சனை. இப்ப நீ என்னால பிரச்சனை வேண்டாம். சாரி சாரிடா, நான் ஒரு வேஸ்டரா, என்னால தனியா வாழ முடியல, சொந்த கால நிக்க முடியல, நான் யூஸ்லெஸ். நம்ம லவ் பண்ண எப்படி பேசாம
செத்து போயிடலாம். என்ன மாதிரி ஏதாவது டிசைட் பண்ணுண்டா? டிசைட் பண்ணிட்டேன். உனக்கு எப்பனுக்கு இனிமே நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். டிசைட் பண்ணிட்டேன். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். லீலா குட் மார்னிங் சார். என்னமா லீலா, ஒரு வாரம் லீவ் வேணும் கேட்ட, அதுக்குள்ளவும் ஜாயின் பண்ணிட்டேன். அது ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார். ப்ராப்ளம்னா சால்வ் ஆயிடுச்சா? உங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாயிடுச்சா? இல்ல சார், ஆனா எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப அவர் வீட்டுல தான் இருக்காரு, கூட என் மாமனாரும் இருக்காரு. புதுசா இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப நாள் லீவ் எடுக்கிறதும் சரியில்ல, அதான் உடனே வந்துட்டேன். ஓகே அம்மா, உனக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளு. ஓகே, தேங்க்யூ சார். என்ன சிவகுமார், பாத்தியா? பாத்தேன் பாத்தேன், பாத்துட்டு தான் வரேன். அம்மாவுக்கு அங்கே இருப்பு கொள்ளலடா, அதுதான் கொடுத்த லீவை கேன்சல் பண்ணிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஏண்டா, நம்ம லீவு பத்திலாம் எக்ஸ்ட்ரா லீவ் கேட்டுட்டு இருக்கோம், இவன் நடனா போட்ட லீவை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கா, என்ன காரணமா இருக்கும்? அதாவது தொழில் பக்தி கூடி போச்சுன்னு அர்த்தம், அதான் மேட்ரு. தொழில் பக்தி கூடி போல, பதி பக்தி குறைஞ்சு போச்சு, அதான் உண்மையான மேட்ரு. டேய், இதெல்லாம் ஈஸியா படிஞ்சிருண்டா, போற போக்குல ஒரு தட்டு தட்டணும்னு வச்சுக்க, சட்டுன்னு விழுந்துரும். உனக்கு என்னப்பா, நீ யாரு, எல்லாம் படிஞ்சிடும். என்ன டே, எங்க தட்டு விழுற நான் பார்க்கலாம். ஏன் இப்படி எல்லாம் புரணி பேசுறீங்க? உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன், ரெண்டு தட்டு தட்டி தான் பாருங்களேன். நான் எப்படிப்பட்டவனே உங்களுக்கு தெரிஞ்சாகணும். தட்டுனா விழுந்துருவாளா? ஈஸியா மடங்கிடுவாளா? இவ புருஷ மேல அது இருக்கா? இதெல்லாம் நானே உங்ககிட்ட விவரமா சொல்றேன். நீங்க என்ன செய்றீங்க? உங்க வைஃப கூட்டிட்டு வாங்க, நானும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். அதோட நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல வேண்டாம். ஐ அம் சாரி மேடம். இல்ல சார், நான் உங்க வைஃப் கிட்ட பேசணும். பாவம் அவங்க, அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க இருக்கீங்களான்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் சார். பொம்பளைங்களே பொறுக்கிறதோ வேலைக்கு போறதோ பெரிய பாவம்மா. ஒருத்தி உங்க கண்ணு முன்னாடி வேலை பார்க்க வந்தா அவ மனசுல என்ன ஓடுது? அவளை தட்டுனா தட்டுனா விழுந்துருவாளா?
உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் என் மோ. அமைதியா போறீங்க? எல்லாரும் என்ன கிறுக்க மாதிரி ட்ரீட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு தான் கை கால் பாதிச்சுது, உங்களுக்கு காது போச்சா? ஸ்பீக்கர் அவுட்டா? எதையாவது பேசி தொலைங்க. எனக்குள்ள நானே பேசி பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. பேசுங்கப்பா. என்னடா பேசுறது? உன்ன மாதிரி ஆளுகிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியலடா. எனக்கு மட்டும் இல்லடா, லீலாவுக்கும் புரியல. உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் அன்பா பேசுறதுக்கும் வந்தவங்க அத்தனை பேரையும் பெரிநாய் கடிக்கிற மாதிரி கடிச்சு வரட்டி விட்ட. உனக்காக நாலு நாள் லீவ் போட்டுட்டு பணிவிட செய்யணும்னு லீலா நினைச்சிச்சு. கண்ணா பின்னான்னு பேசி அந்த பொண்ணையும் வரட்டி விட்ட. நாலு நாளுக்கு அப்புறம் அஞ்சாவது நாள் பழையபடி நான் நல்லபடி ஆகி டான்ஸ் ஆடுவோம் டாக்டர் சொன்னாரா? நாலு நாள் நாலு நாள் கட்டிக்கிட்டவன் நல்லவளா இருந்திருந்தா கடைசி வரைக்கும் கிட்ட இருந்து பணிவிட பண்ணுவா. ஏதோ டியூட்டி நர்ஸ் மாதிரி டைம் டைமுக்கு வந்து பிரியத்தை காட்டிட்டு இருக்கா. எல்லாரும் என் மேல என்ன இறக்கம் காட்டுறீங்களா? பிரியத்தை பிச்ச போற மாதிரி போடுறீங்களா? இத பாரிய பெருசு, என்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல கண்டபடி ஆடாதீங்க. நல்லா இருக்காது. முடிவா சொல்லிட்டேன், அவ வேலைக்கு போக கூடாது. புரியுதா? அதான்டா ஆரம்பத்துல இருந்து என்ன அந்த பொண்ண வேலைக்கு போக விடாம பண்றதுக்கு பண்ணாத டிராமா எல்லாம் பண்ணி பயமுறுத்துல நீ அடிச்ச கூத்துல தான்டா இந்த கதியில கிடக்குற. இன்னும் அவனுக்கு புத்தி வரல. போ. அவன் எப்படி வேலைக்கு போறான்னு பாக்குறேன். ஹலோ ஹலோ, மாணிக்கா சார் இருக்காரு? அவர் பாத்ரூம்ல இருக்காரு. என்ன விஷயம்? யூனியன்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அஞ்சு நாள் மூணு நாள் பேசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்னு கேட்டு சொல்றீங்களா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் இருங்க. எனங்க எனங்க போன் ஒண்ணுமே புரியல, நீங்க பேசுங்க. ஹலோ, நான் முருகன் பேசுறேன் சார். நான் சொல்லுங்க, என்னாச்சு விஷயம்? ஸ்ட்ரைக்கு முடிவாயிடுச்சு சார். நாம கண்டிப்பா கலந்துட்டு தான் ஆகணும். அசோசியேஷன்ல வேற சொல்லிட்டாங்க சார். சரி, எத்தனை நாள் சொல்றாங்க? அனைவரும் மூணு நாள் இருக்கும் சார். பார்ட்டிகளுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிடுங்க. அதை சொல்ல தான் போன் பண்ணேன். வச்சுட்டுங்களா சார்? எனங்க யார் போன்ல? நாள்ல இருந்து மூணு நாள் லாரி ஸ்ட்ரைக்கா. அதுக்கேங்க நீங்க வருத்தப்படுறீங்க? என்ன சரோ, சிமெண்ட் கம்பெனிக்கு நாளைக்கு தான் முத முதல்ல ட்ரிப் போட போறோம். எடுத்த எடுப்புலயே எப்படின்னா மனுஷனுக்கு சங்கடம் வராதா? என்னடா, நாள்ல இருந்து மூணு நாள் லாரி ஸ்ட்ரைக்காண்டா? அப்படியா? என்னடா சாதாரணமா அப்படியாங்கிற? நாம என்ன பண்ண முடியும்? டேய், நாளைக்கு தான் முத முதல்ல சிமெண்ட் கம்பெனிக்கு ட்ரிப் போட போறோம். இப்போ அவருக்கு போன் பண்ணி ஸ்ட்ரைக்னு சொல்றதுக்கு சங்கடமா இருக்காதா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பொய்யா சொல்றோம், ஸ்ட்ரைக்ன்றது நிஜம் தானே? என்ன செல்வம், உடம்பு எதுவும் சரியில்லையா? மனசு சரியில்லை. என்னடா என்ன ஆச்சு உனக்கு? லீலா நினைச்ச மனசு கஷ்டமா இருக்கு. அவன் வீட்டுல பிரச்சனைகள், மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஏண்டா, இது தெரிஞ்ச விஷயம் தானே? அந்த ரவி ஒரு பைத்தியக்கார. அவன் பண்ற கிறுக்குத்தனத்துக்கெல்லாம் நீ எப்படி பொறுப்பாக முடியும்? இல்லண்ணே,
லீலாவுக்கு நான் உதவி பண்ண போய் தான் இவ்வளவு பிரச்சனைகள் வீட்டுல. நான் பேசாம இருந்திருக்கணும் முதலியே. செல்வம், இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு இல்ல, மறுபடியும் மறுபடியும் இதே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். சரி, நான் கடை கிளம்புறேன். என்னவா உனக்கு? லீலாவோட பிரச்சனையை நினைச்சுதான் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காரு போல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரோ. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கு. டெய்லி டேஸ்டா சமைச்சேன்னு வச்சுக்கேன், கண்ணா அப்படின்னான்னு சாப்பிட்டு எக்கச்சக்கமா வெயிட் போட்டுருவேன். ஏன் விஜய் இப்படி நடந்துக்கிற? ஏங்க, என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? எதுக்காக எங்க கூட சண்டை போடுங்கிற முடிவுல இருக்கீங்க? ஏன் இப்ப கத்துற? உன்னை அறியாமலே உன் பக்கம் இருக்கிற தவறுகளை எடுத்து சொன்னது தப்பா? நான் தான் இதோட இந்த பேச்ச விட்டுருங்கன்னு சொன்னேன்ல, மறுபடியும் மறுபடியும் ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க? விஜய், குடும்பம்னு இருந்தா கருத்து வேறுபாடுகள் வர்றது சகஜம், அதை அனுசரிச்சு தான் போனோம். அதுக்காக மூஞ்சிய தூக்கி வச்சுட்டா இருக்கது, அதுவும் ஆபீஸ் போற நேரத்தில் இப்படி இருந்தா நல்லாவா இருக்கு? ஓஹோ, இப்பெல்லாம் இந்த மூஞ்ச பாக்க பிடிக்கலையோ? விஜய், பொறுமைக்கு ஒரு ஆள் கட்டாதீங்க. கத்துறனா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மலாவே இருக்க கூடாதா? இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஜி, அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. வீணா என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆமா, நீங்க சொல்றது அப்படியே நாங்க நம்பிடணும். என்னைக்கா ஒரு நாள் எங்கிட்ட சண்டை போட்ட பிறகு நீயா வந்து எங்கிட்ட பேசிருக்கியா? எப்போ நான் தான் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சி பேசிட்டு இருக்கேன்? முதல்ல நீ எங்கிட்ட இப்படி நடந்துக்கிறது கரெக்டா யோசிச்சு பாரு விஜய். முடிவா சொல்றேங்க, என் மேல தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறேன். உங்க வீட்டு ஆளுங்க சொல்றாங்கங்கிறதுக்காக ஆடாதீங்க, அது சரியில்லை. இங்க பாரு, எங்க வீட்டாளுங்க பக்கம் தப்பு இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ சொல்றதுக்கு என்னால தலையாட்டி இருக்க முடியாது. அதான் தெரியுமே, நானும் உங்க வீட்டு ஆளுங்க பேச்ச எடுக்காதீங்க பத்திக்கிட்டு வருதுன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன், ஆனா அதை கேட்காம மறுபடியும் மறுபடியும் அதே பேச்ச எடுத்து ஏன் ஏன் நிம்மதியை கெடுக்கிறீங்கன்னு தெரியல. நிம்மதியை கெடுக்கிறனா? கரெக்ட் தான் வச்சு, எவ்வளவுதான் நமக்கு சண்டை வந்தாலும் எவ்வளவு தூரம் நீ மோத்த தூக்கி வச்சுக்கிட்டாலும் நானா வழிய வழிய வந்து உங்ககிட்ட பேசுறேன் பாரு, அதுக்கு இது தேவைதான். அப்படி நானா உங்ககிட்ட வழி வந்து பேசுறதுக்கு காரணம் உங்ககிட்ட என்னால பேசாம இருக்க முடியலங்கிறதா. போதுமா, இனிமே நான் கூட பேசல. எப்ப நான் உன் நிம்மதியை கிடைக்கிறேன்னு சொல்லிட்டியோ அப்படி இருக்கு, நான் பேசணும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். கேளுமா? சார், வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. மணிக்கம் காபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல சார், எதுவும் வேண்டாம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து ஏன் தயங்குறீங்க மணிக்கம், சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல சார், எதிர்பாராம எங்க லாரி அசோசியேஷன்ல இருந்து இன்டெஃபினட்டா ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஆமா, இப்பதான் எனக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு அத பத்தி. சாரி சார. சாரியா? எதுக்கு?
இல்ல இப்போதான் முத முதல்ல உங்க கம்பெனிக்கு நாங்க ட்ரிப் எடுக்கறதா இருந்தோம். எதிர்பாராத விதமா ஸ்ட்ரைக் அதுக்குன்னு. அதுக்கு என்ன மாணிக்கம் பண்றது? இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே? இல்ல சார். நான் ரொம்ப சங்கடப்படுறேன். ஏன்னா நீங்க சென்டிமெண்டா ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட்டீங்கனா என்ன மாணிக்கம்? நீங்க ஏதாவது காரணம் சொல்லி ட்ரிப் அடிக்காம இருந்தா எனக்கு கோபம் வரும். இது ஆல் இந்தியா லெவல்ல நடக்கிற ஸ்ட்ரைக். நீங்க என்ன பண்ணுவீங்க? நோ ப்ராப்ளம். நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் சார். எதுக்கு மாணிக்கம் பயப்படுறீங்க? நம்மள மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக்குன்னு ஏதாவது நடந்து ரெஸ்ட் கிடைச்சாதான் உண்டு. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆனா ஒன்னு, ஸ்ட்ரைக் முடிஞ்ச ஒரு மணி நேரத்துல நீங்க ட்ரிப் அடிக்கணும். கண்டிப்பா சார், நான் ரெடியா இருக்கேன். வெரி குட். சரி சார், அப்போ நான் கிளம்ப. நல்லா ரெஸ்ட் எடுங்க, கவலைப்படாதீங்க. ஹலோ, நிர்மலா டிரான்ஸ்போர்ட்ஸ். நான் தாமா பேசுறேன். சொல்லுங்க சார். கொஞ்சம் செல்வத்துக்கிட்ட போன கூட சார். இப்பதான் அவர் கிளம்பி வீட்டுக்கு போனாரு. எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, இந்த லாரி ஸ்ட்ரைக் வர அனௌன்ஸ் ஆயிருக்குல்ல, நீ என்ன பண்ற? இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாவிய வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருமா. நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்க சார். சரிம்மா. பத்தியா? ஆபீஸ் எல்லாம் சரியா பூட்டிட்டியாமா? பூட்டி சாவி கொடுத்துட்டேன் சார். என்னங்க பாத்தீங்களா, சக்தி வந்த உடனே எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா. என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க பண்ற உத்தாசையே தனிதான். என்ன எல்லாரும் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்ல? ஆமாமா, சக்தி சொல்றது கரெக்ட். நாங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சா யார் சாப்பிட முடியும்? என்னடா நீ அவங்களோட சேர்ந்துகிட்ட? இது பாருங்க, செல்வம் எப்பவுமே நியாயம் தான் பேசுவாரு. இருந்தாலும் செல்வம் சார் பண்றது சரியில்ல. ஐயோ, என்ன நீங்க சேம் சைடு கோல் போடுறீங்க? யார் சேம் சைடு கோல் போட்டாங்க? மாணிக்கம் சார்க்கு சப்போர்ட் பண்ணாம எங்க கூட்டணியில சேர்ந்தா எப்படி? ஐயோ, அது சேம் சைடு கோல் இல்ல, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி. என்னடா சொல்ற? சப்பாத்தி மாவு அவங்க கையில இருக்கு, நம்ம வயிறு அவங்கள நம்பி இருக்கு, அனுசரிச்சு போறதானே புத்திசாலித்தனம். வர வர ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்டடா நீ. என்ன பண்றது, மத்தவங்கள நம்பி வாழ வேண்டியிருக்கே. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட இரு, இது வர புடி. தமிழ்ச்செல்வி விளையாடிட்டு இருக்கியா? பாத்து 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 கூட பிள்ளை மேல ஊத்துற போற. அப்பா எங்கக்கா? அப்பா காய்கறி வாங்க போயிருக்காரு. ரெண்டு நாளா இவன் தம்பி பாப்பாவை பாக்கணும்னு அழுதுகிட்டே இருந்தா. இங்க பாரு, தம்பி பாப்பா வந்திருக்கான். போய் பாரு, வா 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 வா. பாரு 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 பாரு, தம்பி பாப்பாவை பாத்தியா? இப்பதான் டென்ஷனே இல்லாம மனசு லேசா இருக்கு. ஏன், என்னாச்சு?
பின்னக்கா அவர் முன்ன மாதிரி இல்ல. ஒரு பிரச்சனைன்னு வந்தா ரெண்டு பக்கமும் பார்க்காம ஒரே பக்கமா பேசுறது. வழக்கமா கோபி விட்ட ஆளுங்க தான் இப்படி பேசுவாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவர் ரொம்ப மாறிட்டாரு. பார்த்தல அவங்க வீட்டு ஆளுங்க பேச்ச கேட்டு தலை அடிக்கிட்டு நீங்க இருந்து கூட்டிட்டு போனாரா இல்லையா? ஆமா மிஜி, எனக்கு புரியல ஏன் அந்த மாதிரி செஞ்சாரு. அன்னைக்கு அவங்க வீட்டு ஆளுங்க பேச்ச கேட்டு நீங்க இருந்து கூட்டிட்டு போனது சப்ப கட்டான். நான் அன்னைக்கு சொன்னல விஜி வரமாட்டா இங்கதான் இருப்பா அப்படின்னு போய் சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி கொண்டு. அதுல அவரு கோவம் வந்துருச்சான். அவரு உன்னை கூட்டிட்டு போனதுல எனக்கும் கோவம் தான். ஆனா அதே சமயம் நீ பேசுனது தப்பு விஜி. கோபிக்கு முன்னாடி நீ அப்படி பேசிருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு பெரிய வார்த்தை சொன்னா யாருக்குதான் கோவம் வராது? நானே சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டு அப்புறம் ஏண்டா அப்படி பேசணும்னு வருத்தப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உனக்கே கூட வேற ஒரு சந்தர்ப்பத்துல நீ பேசுனது தப்புன்னு தெரிய வரும். கோபிக்கு நேரம் நீ சட்டம் பேசினது அவர் கோபப்பட்டிருக்காரு. இது எப்படியோ நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அது மொத்தமும் காணாம போன மாதிரி ஆயிடுச்சுக்கா. அடி பைத்தியம், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமான்னு ஒரு பொண்ணு சொல்றது, அதுவும் நம்ம வீட்டுல சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம்? அது எப்படி காணாம போகும்? எல்லாம் நம்ம கையில தாண்டி இருக்கு. மத்தவங்கள விட நீ கோபி அனுசரிச்சு போக வேண்டியதுதானே. அக்கா எனக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, அவங்க வீட்டு ஆளுங்களை பத்தி எடுக்கிறதுனால தானே வீணா பிரச்சனை வருது. பேசாதீங்கன்னா விட வேண்டியதுதானே. அது எப்படி விஜய் அவரோட சுபாவத்தை விட முடியும்? எதையுமே அனுசரிச்சு ஒத்துப்போ. எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு அவர் நினைச்சதுனாலதானே கோபிய நானும் சரோ மாமியாரும் சேர்ந்து சில நேரங்களை பாதிக்கிற மாதிரி பேசினா கூட அவர் பொறுமையா போனாரு. அது உனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு. அடடா, நம்ம வீட்டுக்காரர் எது எப்படி இருந்தாலும் நம்ம பக்கம் ஆளுங்களோட ஒத்துமையா இருக்காருன்னு. அதே மாதிரி தானே தான் வீட்டு ஆளுங்களோட நீ ஒத்துமையா இருக்கணும் அவர் ஆசைப்படுவாரு. நீ ஏ சொல்ல, இது நியாயமான எதிர்பார்ப்பு தானே? சரி, இப்ப நீ கோச்சிட்டு வந்தது கோபிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுக்கா, அவர் கோவமா போயிட்டாரு. எனக்கும் அங்க இருக்க பிடிக்காம இங்க வந்துட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு ரெண்டு நாளா தம்பி பாப்பாவை பாக்கணும் பாக்கணும்னு சொன்னா. சரிப்பா, நீங்க விஜய் இங்க கூட்டு வாங்க. அப்பா, இதெல்லாம் வந்துச்சு. டேய், எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன். கோபி மாப்பிள்ள சொன்னாங்கிறதுக்கா உடனே அனுப்பிச்சிட்டு என்ன ஒளிய பச்சை உடம்போட பச்சை குழந்தையோட எப்படி தவிக்கிறேன்? நான் தவிச்சு போயிட்டேன். அம்மா எப்ப வந்தவா? கோபி தான் வந்து விட்டுட்டு போனாருப்பா. அப்படியா? அம்மா குழந்தை எப்படி ரொம்ப படுத்துதா? அப்படி இல்ல, எதுவும் இல்லப்பா. அம்மா நீ பாட்டுக்கு வந்துட்டியா? உங்க வீட்டுல ஒண்ணு சொல்லல. என்னோட அருள் கூட வந்துருக்கியா? அப்புறம் நீ பாட்டுக்கு ஏதாவது முளறிட போற. நான் அப்பா கிட்ட எதுக்கு கோபி வந்து விட்டுட்டு போனாருன்னு சொன்னேனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை இங்க ரெண்டு நாள் கூட்டு வந்து வச்சுக்கலாம் சொன்னேன்ல. அதுக்கு அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் எல்லாம் விஜய் மட்டும் தான். கவலை இல்லாம பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கானு, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். புரிஞ்சுதா? சரிக்கா, நான் ஏதோ கோவத்துல வந்துட்டேனே தவிர எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கிளம்பிருக்கா. என்னடா இவ, வந்ததான் வந்து இருந்துட்டு சாயந்தரமா போ. நீ இப்பவே உடனே கிளம்பினா ஏன் கோபி வந்து கூட்டு போலன்னு கேப்பாரு. புரிஞ்சுதா? நீ இங்கேயே இருந்து சாயந்தரமா போ. அப்பா வெளியில கிளம்பி வரல, அந்த சமயத்துல கிளம்பி போ. புரிஞ்சுதா? சரி, ஏதாவது சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன்க்கா. சரி, நான் உனக்கு காபி போட்டு தரேன், நீ அப்பாட்ட போய் பேசிட்டு வா சார். வணக்கம். என் பேர் முரளி, ரமேஷோட ஃப்ரெண்டு. உங்களை நான் பார்த்திருக்கேன், ஆனா அறிமுகம் இல்ல. வாப்பா உள்ளவா. ரமேஷோட ஃப்ரெண்டா? ஏன்பா, ரமேஷ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அதை பத்தி சொல்லதான் நான் உங்ககிட்ட வந்தேன் சார். ரமேஷ் கொஞ்ச நாளா மேன்ஷன்ல என் கூட தான் தங்கியிருக்கான். கூட்டிட்டு வந்து கொஞ்சம் பேசாம. ஏன்பா,
அவனை காணணும்னு நாங்க இங்க தவிச்சிட்டு இருக்கோம். உன் ஃப்ரெண்ட்ன்னு சொல்றியே, ஒரு வார்த்தை இங்க வந்து சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்ல சார், நான் கூட உடனே சொல்லாம தான் இருந்தேன். அவன் தான் அதுக்கு அனுமதிக்கல. ஒருவேளை உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா உடனே அவன் வேற இடத்துக்கு போயிருப்பான். அதுவும் இல்லாம பணக்கார பையனா இல்லாம ஒரு சாதாரண மேன்ஷன் வாசியா வாழ்ந்து கஷ்டங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லுவான். அவனோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு நான் தான் சும்மா இருந்துட்டேன். இப்ப கூட தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என்னப்பா சொல்ற? கொஞ்ச நாளா ரமேஷ் ரொம்ப விரக்தியா இருக்கான் சார். குடிக்கிறான், ரொம்ப மனசுடைச்சு பேசுறான். இனிமே வாழ்க்கையில என்ன இருக்கு? நிம்மதியும் இல்ல. அப்படி இப்படி என்னென்னமோ புலம்புறோம் சார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். அதான் என்னங்க இதெல்லாம்? கொஞ்சம் அமைதியாரு. ஏன்பா, என்னப்பா இதெல்லாம்? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அவன் மனசுல அப்படி என்னதாப்பா இருக்கு? இல்ல சார், ஒரு லட்சமா அவனுக்கு இங்க லட்ச லட்சமா குட்டி கிடக்குதுப்பா. இப்ப என்னடா அவன் எங்கேயோ உட்கார்ந்துட்டு அவதிப்பட்டு இருக்கான். கடவுளே, இது கூட பெரிய விஷயம் சார். அவன் அடிக்கடி இருக்க போறது இல்லன்னு அப்படிதான் சொல்றான். என்ன தம்பி, இதெல்லாம் எல்லாத்தையும் முத்த விட்டுட்டு இப்ப வந்து சொல்றீங்களே? என்ன மன்னிச்சிருங்கம்மா. பொறுமையாரு, நான் போய் பாத்துட்டு வரேன். ரவி, ரவி வாடா. இரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா. மெதுவா வா, பின்னாடி வா. அப்படிதான். இந்தாங்க தம்பி, நீங்க இதுல உட்காருங்க. இருக்கட்டுப்பா. என்னடா, துக்கம் விசாரிக்கிறதுக்கா வந்தியா? என்னடா இப்படி கேக்குற? நம்ம ரவிக்கு இப்படி ஆயிருச்சேன்னு பதவி போய் ஓடி வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ரா. இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இந்த உலகத்திலேயே யாருக்கும் என் மேல பிரியம் இல்லாம போயிடுச்சு. பழகின பழக்கத்துக்காக விஷயம் கேள்விப்பட்டு ஓடி ஓடி வந்து பார்த்தப்பாரு, அதுக்கு தாண்டா தேங்க்ஸ். அத விடுற. அது சரி, எப்படி ஆச்சு? நீயே எலக்ட்ரிக் ஷாப் வச்சிருக்கவே, நீ எப்படி கேர்லெஸ்ஸா இருந்த? விதிடா, எல்லாம் விதி. ஒரு மனுஷன் பிறக்கும் போது கடவுள் அவன் தலையில ஒன்னு எழுதுறாரு, கல்யாணம் ஆகும் பொழுது இன்னொன்னு எழுதுறாரு. எனக்கு கல்யாண தப்பா எழுதுனதுதான், தப்பா எழுதிட்டாரு. என்னடா சொல்ற? ஆமாடா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சாதாரணமா தான் இருந்தேன். என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சோ அப்பவே நிம்மதி போயிடுச்சு.
ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. நான் தூங்கியே பல வருஷம் ஆச்சு. ருசி இல்லாத சாப்பாடு, என் வாழ்க்கைய சூனியமா போயிடுச்சுடா. புடிச்ச கரண்டு நம்மள ஒரே அடியா காலி பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. இப்படி ஊனம் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. என்ன ரவி இப்படி பேசுற? நீ எவ்வளவு பொறுமையானவே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு வேதனை வந்தாலும் சகிச்சு போறவன். உன்னைத்தடா எங்க வீட்லயே உதாரணம் சொல்லி பேசுவேன். ரவி மாதிரி நமக்கெல்லாம் பொறுமை பத்தாதுன்னு அப்படிப்பட்ட நீயா இப்படி பேசுற? ஏ ஓ வீட்ல உன்னை சரியா புரிஞ்சுக்கலையா? இவ்வளவு அப்செட்டா பேசுற? ஏண்டா அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுக்கு படிப்பு, தொழில், பொண்டாட்டி, பிள்ளைங்க இதனாலும் நல்லபடியா அமையணும். எனக்கு படிப்பு சுமார் தான், தொழில் ஏதோ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்கு. ஆனா என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் தான் என்ன கைவிட்டுட்டாங்க. நான் உன்னை பிடிக்குன்னு சொன்னா அவ அதை பிடிக்காதுன்னு சொல்லுவா. நான் உன்னை பிடிக்காதுன்னு சொன்னா அவ அதை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவா. நான் உன்னை செய்யக்கூடாதுன்னு நினைச்சா அத அவ தேடி போய் செஞ்சு முடிப்பா. என்னடா எந்த ரியாக்ஷனையும் காணோம், மண்ணு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. சொல்றவன் என்ன கேன பையனா? அது இல்லடா, இது உன் பர்சனல் மேட்டரு. இதுல நான் எப்படிடா பேசுறது? நீ எங்கடா பேசுற? அதான் நான் தான் புலம்பிட்டு இருக்கேன்ல. உனக்கு என்ன வாயா வலிக்குது? ஒழுங்கா கேளு, குறுக்க எதுவும் பேசாத. சொல்ற என் பொண்டாட்டி எனக்கு எதிர உல்டாவா நடக்கிறான்னு சொன்னல, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. எனக்கு ஆம்பளை புள்ள வேணும்னு ஆசை. தினம் தினம் ஆம்பளை புள்ள வேணும், ஆம்பளை புள்ள வேணும்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அவ பொம்பளை புள்ளைய பெத்து கொடுத்தா. ரட்ட புள்ளையா? இதுல எப்படி திட்டம் போட முடியும்? முடியண்டா. அவன் தினமும் தான் மனசுல பொம்பளை புள்ள வேணும், பொம்பளை புள்ள வேணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. அந்த மாதிரிலாம் நினைச்சா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. ஓஹோ அப்படியா? இதோ உட்கார்ந்து இருக்காரு எங்க அப்பா. இவரு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க எல்லாமே எனக்கு எதிரா இருக்காங்க. அந்த கரண்ட் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? அதான் தவறி தொட்டேன், தூக்கி போட்டுருச்சு. ஒரே அடியா நான் போய் சேர்ந்து இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வச்சிருச்சு. அசிங்கம் இருக்குது. ஆக்சிடென்ட் யாருக்குனாலும் நடக்கலாம்டா. இதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு நினைக்கணுமே தவிர மத்ததை பத்தி எல்லாம் நினைக்க கூடாதுடா. குறிப்பா இத பத்தி அசிங்கம்னே நினைக்க கூடாதுடா. பின்ன ஒவ்வொன்னுக்கும் பொண்டாட்டிக்கு எதிர்பார்க்கறது அசிங்கம் இல்லையா? மூணாவது மனுஷன் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ இத கேட்டு சும்மாவா இருப்ப, வெளியில நாலு பேர்த்துட்டு சொல்லி கிண்டல் பண்ணுவ, அதுவும் அசிங்கம் தானே? சரிடா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்ரா. யாராவது வந்து நாலு வார்த்தை ஆறுதல் சொல்லுவாங்களான்னு எங்கிட்டு இருந்தேன். அடிக்கடி வந்து போ. சரிடா, நான் வரேன்டா. அப்பா, ரவிய நல்லா கவனிச்சு பாத்துக்குங்க. அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சதுல ஏதோ பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பேச்சுல இருந்து நல்லா தெரியுதுப்பா. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்ன பாரு. எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சதுல இவன் லூஸ் ஆயிட்டேன்னு சொல்ல வரியா? சாரிடா, போடா. சரிப்பா, நான் வரேன். இருப்பா, நானும் கடைக்கு வருவேன். Thank you.
ஹலோ, லீலா இருக்காங்களா? லீலாங்களா? ஆமாங்க. ஏமா லீலா, போன் உனக்கு தான். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? வாட்ச்மேன் சார், ரூம்ல ரமேஷ் இருக்கானா? இல்ல சார், அவரு ஊருக்கு போயிருக்காரு. நீங்க வந்து அந்த பைக் சாவி கொடுக்க சொன்னாரு. இதாங்க. வேற ஏதாவது சொல்லிட்டு போனா சார்? எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு சார். நேத்து என் கூட சண்டை போட்டதுக்கு ரொம்ப சாரி கேட்டார் சார். சார், தண்ணியில நேத்து ஏதேதோ நான் உளறிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்க வேண்டான்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் சார். ஏன்பா, வேற என்னதான்ப்பா சொன்னா? இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல சொன்னாரு. ஒரே அழுக. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாராம். அவரை நீங்க மன்னிக்கணுமா? உங்களுக்கு பட்ட நன்றி கடனை எப்படி தீக்கிறதுன்னு தெரியலேன்னு ரொம்ப புலம்புனாரு சார். அவரை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்பா, என்னப்பா இதெல்லாம் நடக்கிற? எதுவுமே நல்லதா எனக்கு படல. எனக்கு பயமா இருக்கு. எந்த நேரத்துல என்ன செய்தி வருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ, முரளி இருக்காரா? இருக்காரு சார். சார், அவரு குரல் மாதிரி இருக்கு. இந்த ஹலோ, நான் தான் ரமேஷ் பேசுறேன். சொல்றதுக்கு இல்லடா, நான் இனிமே மேன்ஷனுக்கு வரப்போறதில்ல. டேய் 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 டேய், ப்ளீஸ் ரா, இப்ப எங்க இருந்து பேசுற சொல்லு. டேய், சொல்றது கேளு. என்ன அனாவசியமா தேட வேண்டாம், தேவையில்லாம நீ கவலைப்பட வேண்டாம் சொல்றதுக்காகத்தான் உனக்கு போன் பண்ணேன். ரமேஷ், ப்ளீஸ் ரா, நான் சொல்றது கேளுடா. முதல்ல இங்க வா, எங்க இருந்து பேசுற சொல்லு. ரமேஷ், உங்க அப்பா பேசுறேன்டா. ரமேஷ், என்னடா இதெல்லாம்? சாரிப்பா, நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். போதும்பா, இனிமே என்னால உங்களுக்கு எந்த வேதனையும் இருக்காது. ரமேஷ் ரமேஷ், ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்ப இந்த மாதிரி நடக்கிற விதமும் பேசுற விதமும் தான்ப்பா எனக்கு வேதனைய கொடுக்குது. ப்ளீஸ், நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டு போறேன்டா. அப்பா, சாரிப்பா, தயவு செஞ்சு இனிமே நீங்க எனக்காக வேதனைப்பட வேண்டாம். நீங்க எனக்காக நிறைய பட்டுட்டீங்கப்பா, போதும். உங்க அம்மா நீ இல்லாம வீட்டுல வேதனைப்பட்ட அழுதுகிட்டு இருக்காடா. அப்பா, உங்ககிட்ட என்ன பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். அம்மாக்கும் உங்களுக்கும் தங்கச்சி இருக்கார், மாப்பிள்ள இருக்காரு. அவங்கள கூட்டு வந்து உங்க கூட வீட்டுல வச்சுக்கங்க, நான் போறேன். ரமேஷ் ரமேஷ், போன வெச்சிட்டா. இருந்தாலும் விஜய்க்கு இவ்ளோ நெஞ்செழுத்து இருக்க கூடாது. ஈஸ்வரி, கோபி கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு போனால, இது வரைக்கும் வந்தாள பாத்தியா? அவளை சொல்லி குத்த இல்ல, நீ எல்லாம் இவன் கொடுத்த இடம். அவளை தலையில தூக்கி வச்ச ஆனா இல்ல, அதான் இப்ப கால மெச்சிட்டு போயிட்டா. இந்த பாடு படுறதுக்கு தான் விலைக்கு போன சம்பந்தத்தை அவன் தேடி தேடி கூட்டிட்டு வந்தான் போல இருக்கு. கரெக்டா சொன்னமா, விதி வலியுதுன்னு சும்மாவா சொன்னாங்க? இவன் தான் பின்னாடி அலைஞ்சு கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன், இல்லனா சாமியாரா போயிடுவேன் சொன்னான்ல. கரெக்ட், லட்சுமண கணிப்பு எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். டே, இந்த கடை போட்டேன் நானு. ஆமா டே, ரம்மியை பிரிச்சிருந்தாடா. பிரிக்கிறது உனக்கு பூசை லட்சுமண. ஏய் விளையாடு,
ஆனா கவர்மெண்ட் பேச்சில இருக்கட்டும். நம்மள விடுங்க அண்ணா. அப்பா சின்ன பிள்ளை மாதிரி அவ பின்னாடியே ஓட அவ பின்னாடி சின்ன பிள்ளை மாதிரி ஓடுனாருல்ல அவரையாவது மதிச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாளா அவ? எப்படி சொல்லுவா? கோபிக்கு மேல இவர்தான் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுனாருல்ல. என்னமோ இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் மோசம், அவதான் ரொம்ப வசத்தின்னு பேசினாருல்ல, அதுக்குதான் அவ கொடுத்த பரிசு. ஏமா நீ என்ன விவரமா பேசணும் பார்த்தா அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிய. நீ வேணா பாரு, அவன் வந்ததும் விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு ஒண்ணு மச்சன் சீட்டு போய் பொண்டாட்டி காலங்களை விழுந்தாத கூட்டம் திருப்பான் பாரு. சீட்டை போடியா அப்படின்னு நீ சொல்ற. ஆனா உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல எங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல. அண்ணே குதர்க்கமாலாம் பேசாதீங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. விஜயங்க எங்களை எதுக்கு மிரட்டி உருட்டுற? எங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட ஏதாவது நான் கேட்டேனா? அப்பா விஜயங்கப்பா. விஜய் தன வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போச்சா? ஏன் ஏன்டா பெருசு பண்ற? ஏன் அவர் கேட்க கூடாதா? விஜய் போகும்போது எங்க போறேன்னு கேட்டோம்ல, ஒண்ணுமே சொல்லாம போனா அதான் அவர் கேட்டாரு. ஏமா விஜய் சொல்லிட்டு போலனா என்ன? எங்க போயிருப்பா? தன வீட்டுக்கு போயிருப்பா? அதேமா பெருசு பண்றீங்க. கோபி எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு மன கஷ்டத்தோட பிறந்த வீட்டுக்கு போக கூடாது. எது எப்படியோ நீ போய் அவளை கூட்டுவா? என்ன முடியாதுப்பா. ஏய் என்னடா பேசுற நீ? விஜயம் புரியாம நடந்துக்கிறதுல நீயுமா போய் கூட்டு வாடாப்பா. போச்சு போறதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா பரவாயில்ல, எதையும் பெருசுபடுத்தா போய் கூட்டு வரலாம். ஒரு காரணம் எல்லாம் போயிருக்கு என்னால முடியாதுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா லீலா என்னம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமா சார், வர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குமா? என்ன சார்? நாளைக்கு டிஸ்பாட்ச் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் ஒரு 4-5 இருக்குமா, அத வந்து அடுத்த வாரம் தான் அனுப்பணும். ஆனா திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்ததால அது நாளைக்கே அனுப்ப வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கணும், ஃபிகர்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வச்சு செக் பண்ணணும். என்னம்மா யோசிக்கிற, 2 மணி நேரத்துல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாமா? இங்க பாருமா சிவகுமாரோட ஒர்க் பண்றாரு, ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண போறாரு, நோ ப்ராப்ளம். என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? சார் நீங்க லீவு கொடுத்து கூட ஹஸ்பண்டை விட ஆபீஸ் தான் முக்கியம்னு வந்தாங்க, கண்டிப்பா இருந்து டியூட்டியை முடிச்சுட்டு தான் சார் போவாங்க. சும்மா இருங்க சிவகுமார். லீலா நீங்க வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு தோணுது, அதனால இன்னொன்னு செய்யலாம். நான் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் தர்றேன், ஃபைல எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு நைட்ல ஒர்க் பண்ணிட்டு காலையில பத்திரமா கொண்டு வரோம். என்ன ரொம்ப முக்கியமான ஃபைல், இதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல சார், நான் வீட்டுக்கு ஃபைல்ஸ் கொண்டு போய் கண்டிப்பா முடிச்சு கொண்டு வரேன். ஓகே தட்ஸ் குட். கார்த்திக் ஏஜென்சி ஃபைல் எடுத்துடுவாமா? நான் சில டீடைல்ஸ் எல்லாம் தரேன், அதை நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்து போயிட்டு பத்திரமா கொண்டு வரணும். சரியா? ஓகே ஃபைல் எடுத்துரும். நல்லா இருக்கா? அம்மாட்ட வா நட்ராஜ். என்ன சக்தி இது? குழந்தை மாதிரி பஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்க. எனக்கு பஞ்சு மிட்டாய் பிடிக்குமே. சந்தேகமே வேண்டாம் சரோ, சக்தி சின்ன குழந்தைதான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாங்க நல்ல நிலைமையில இருந்தப்போ அப்பா எங்களை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போவாரு, ரொம்ப சந்தோஷமா கவலையே இல்லாம இருந்தோம். அந்த சந்தோஷம் ஒட்டுமொத்தமா காணாம போயிடுச்சு. இப்போ உங்களை நட்ராஜ் எல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப லேசா இருக்குக்கா. சக்தி இனிமே நாங்க வெளியில போகும்போது உன்னை கூட்டிட்டு தான் போவோம். நம்ம எல்லாம் வெளியில வந்திருக்கோம், கூடவே அம்மாவும் நிர்மலாவும் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாண்ணே. இனிமே எப்பவுமே கடை பிசினஸ் இல்லாம அடிக்கடி இந்த மாதிரி வரணும்டா. எப்பவுமே இப்படிதான் சொல்வீங்க, சொல்றதோட சரி மறந்துடுவீங்க. மாணிக்கம் எப்படி இருக்கீங்க? அடடா நல்லா இருக்கேன், வாங்க நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, குடும்பத்தோட சந்தோஷமா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா பரவாயில்லங்க, புருஷன் பொண்டாட்டி தம்பி தம்பி பொண்டாட்டின்னு குடும்பத்தோட வந்திருக்கீங்க. இன்னும் தம்பி செல்வத்துக்கு எதுவும் குழந்தை இல்லைங்களா? சீக்கிரம் காலகாலத்துல அண்ணன் மாதிரி ஒரு அழகான பிள்ளைய எடுத்து கொடுத்துருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சரி மாணிக்கம்,
உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். சரி வரட்டுங்களா? சரி வரங்க. வணக்கம். என்னங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமா? சரி வா. கொஞ்ச நேரம் நில்லுடா அக்கா. நடராஜ் அங்க கூட்டிட்டு போறேன். வா போலாம். சக்தி வேணா இப்பவே வந்துடும். செல்வம் அந்த பொண்ணு செலவு பண்ணிட்டு போதுடா. போடா போடா. எனக்கும் நம்மள விட சரோ சத்திய காமிச்சியா அவளு கூட இதுல சந்தோஷம் தான் போல இருக்கு. ஆமாங்க, நான் கூட அவளோட முகத்தை கூர்ந்து கவனிச்சேன். அவ முகம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, நீங்க வேணா பாருங்க, இப்ப கூட அவளோட மனசுல இதுதான் ஓடிட்டு இருக்கும். சக்தி கொஞ்சம் பேசணும். சில சமயம் நம்மளையும் அறியாம இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாடுது. அந்த ஆள் அந்த மாதிரி சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு மனசுக்குள்ள அதேதான். அது இல்லைங்க, அவருக்கு நான் மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பல நாள் சொல்ல முடியாம சிரமப்பட்ட விஷயத்த அவர் எனக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு. நிஜமாதான் சொல்றேன், மனசுக்குள்ள இருக்கிறது பொதுவா பொண்ணுங்க முதல்ல சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட அது மாதிரியான தயக்கம் கூச்சம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா மனசுக்குள்ள பயம்தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எங்க சொல்லாமே இருந்துருவோமோன்னு மனசுல பதட்டத்தோட இருந்த. இன்னைக்கு அந்த மனுஷன் எனக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இத பயன்படுத்தி நான் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செல்வம் போலாம் மேடம். நீங்க போங்க, நான் வரேன்.
என்ன ஜென்ம நீங்கெல்லாம்? இந்த வீட்டு பொம்பளை காலையில 8 மணிக்கு போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு நேரங்கட்ட நேரத்துல வரா, சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கையில ஒரு பொட்டணத்தை ஸ்டைலா வாங்கிட்டு வரா, கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம அதை எடுத்து வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க. சாப்பாடு தர வேற எந்த சூடு சொரணம் உங்களுக்கு கிடையாதா? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நானே நொந்து போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட சூடு சொரணியே இல்லாம அவன் வாங்கிட்டு வந்த காஞ்சி போன இட்லி விக்கில் எடுக்க சாப்பிட்டு இருக்கீங்க. லீலா, நீ சாப்பிடலையாமா? இல்ல மாமா, ஒரு அரை மணி நேரம் போட்டோம். ஏன்னா வேலைக்கு நான் புதுசு இல்லையா, எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா பாக்க வேண்டியிருக்கு. ஒண்ணுக்கு நாலு தடவை ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்கணும் மாமா. இன்னும் ரெண்டு மாசத்துல எல்லாம் சரியாயிடும். வெரி குட், வெரி குட். வாழ்க்கையில முதல் தடவையா சாப்பிடற மாதிரி சாப்பிட்டா வீக்கில் எடுக்க தானே செய்யும். நீங்க சாப்பிடறதும் அவ ஆபீஸ் மேல வீட்டு கொண்டாந்து பந்தா காட்டுறதும் என்ன கடுப்பாக்கணுங்கிறதுக்காகவே அவ ஆபீஸ் மேல வீட்டு கொண்டாந்து பிலிம் காட்டிட்டு இருக்கா. இந்த வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சுல, அதை அடுத்த வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்திருக்கீங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப சொல்றேன், அந்த குழந்தைங்க ரெண்டுங்க வரணும். என்ன ரெண்டு பேரும் ஊமன் நாடகம் ஆடுறீங்களா? அந்த குழந்தைங்க ரெண்டு இங்க வரணும், அதுங்க நான் பாக்கணும். இப்பவே வா. முடியாது, பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் போதாது, அக்கறை வேணும். அதுங்க மூணாவது மனுஷன் வீட்டுல இருக்கு, அங்க இருக்க கூடாது, அதுங்க இங்கதான் இருக்கணும். முடிவா சொல்லிட்டு அந்த குழந்தைங்க இங்க வந்து ஆகணும். புரியுதுப்பா, பிள்ளைங்க மேல உனக்கு இருக்கிற பாசம் எனக்கு நல்லாவே புரியுது. எதுவா இருந்தாலும் இப்ப போக முடியாது, விடிஞ்சு காலையில தான் போய் கூட்டு வர முடியும். இப்ப நீ சாப்பிட்டு பேசாம படுத்துங்க. அடுத்த மலமா பேசாதீங்க, நான் எது சொன்னாலும் எடுத்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் இப்படியே விட மாட்டேன். ஏங்க இப்படி கத்திட்டே இருக்கீங்க? ஒரு வேலையை கூட என்னால நிம்மதி பார்க்க முடியல. எல்லாம் வேலைக்கு போறங்கற திமிரு. நீங்க கொட்டிக்குங்க, நீங்க கொட்டிக்குங்க, நல்லா கொட்டிக்குங்க. சீக்கிரமா கொட்டிக்கிட்டு எனக்கு பொட்டணத்தை பிரிச்சு வைங்க. இந்த ஏன் சார் ஜூஸ் ஒத்துக்கலையா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப காலையில சாப்பிட்டது ஏதாவது? பின்ன என்னாச்சு? அது அது என்ன சார்? நட்ராஜுக்கு ஒரு தம்பி பாப்பா. நிஜமாவா சார்? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்ல இன்னொரு குழந்தையா? ஐயோ என்னங்க இது, சின்ன குழந்தை மாதிரி. என்ன சரோ, சந்தோஷமா இருக்காதா? உனக்கு சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு எப்படி செல்வமோ அப்படியே நட்ராஜுக்கு ஒரு தம்பி பாப்பா பிறந்தா எனக்கு சந்தோஷம்தான். இல்ல சரோ, தம்பி இல்ல, தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா சரோ, நம்ம வீட்டுல அடுத்து பிறக்க போறது பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு அம்மா பேர் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சரோ. ஏன் சரோ, உனக்கு பையன்தான் வேணுமா? அப்படிலாம் எதுவும் இல்லை, எதுவா இருந்தாலும் சரி. ஆனா உங்களுக்கு ஆசையா இருக்குல்ல, பொண்ணாவே பொறுக்கட்டும். சரி வா. நான் என் குழந்தைய பார்க்க கூடாதா? என்ன மாமனாரும் மருமகளும் வாய மூடிட்டு இருக்கீங்க? என் குழந்தை தானே, அதுங்களை நான் பார்க்க கூடாதா?
இல்ல, பதில் சொல்லு. நீ கிளம்புமா, போற நேரத்துல அவன் எதுக்கு பேசிட்டு இருக்க போற? தேவையில்லாம உன்னை மூட் அவுட் பண்ணுவான். நீ கிளம்பு. நல்லா தெரியுது உன் லட்சணம். என் பேச்சுக்கு என்ன மரியாதையும் இல்ல, மதிப்பும் இல்ல. எல்லாம் வேலைக்கு போறங்கிற திமிரு. போப்போ, நான் எத்தனை நாளைக்குன்னு பாத்துறேன். நீ கிளம்புமா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நீ இனிமே திருந்த மாட்டடா. உன்ட்ட அழுது சிரிச்சு நான் எப்படி எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன். பேசி பேசி என் வாய் வலிச்சதுதான் மிச்சம். திருந்தாது. உங்கள் சுவை நிறைந்த ஆரோக்கியம். புதிய லைஃப் பாய் ஹெல்த் டேங்க் வியர்க்குருவிலிருந்து பாதுகாப்பும் குளிர்ச்சியும் தரும். ரவி, ஏப்பா, ஏன்பா ரவி, ஏன்பா, ஏய், ஏன் அழற ரவி? என்னப்பா வலிக்குதா? தைலங்களும் தலை விடட்டுமா? என்னப்பா ஆச்சு ரவி? நான் ஒரு வெறுப்புல அந்த குழந்தைங்களை தூக்கல கொஞ்சல. ஆனா சத்தியமா சொல்றப்பா, ஆசையா இருக்கு. ஆனா இப்ப என்னால முடியுமா? சத்தியமாப்பா, குழந்தைங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஏப்பா, ஏப்பா இப்படி எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்துறீங்க. நாங்களா உன்னை அலட்சியப்படுத்துறோம்? ஏன் இப்படி அனாவசியமா பேசுறேன்? பின்ன என்ன அவ? என்னடா நாக்க, என் பேச்ச துளியும் கேட்க மாட்டேன்ட்டு போற. ஒரு சின்ன திருத்தம், நீ லீலாவ அனாவசியமா வம்பு கிழத்த. அந்த பொண்ணு பேசாம தானே இருந்துச்சு. நான் தானே நீ வேலைக்கு போமான்னு சொன்ன. லீலாவ இந்த முடிவுக்கு தள்ளி விட்டதுக்கு நீ தானே காரணம். ஆமா, நான் தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். இந்த நிலைமையில இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நான் நல்லா இருக்கும் போதே வேலைக்கு போவேன் வேலைக்கு போவேன்னு கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சா. ஆமாப்பா, ஆனா அதுக்கு நீ காரணம் இல்லைன்னு உன் நெஞ்ச தொட்டு சொல்லு பாக்கலாம். நீ அந்த பொண்ணு எவ்வளவோ உதாசீனப்படுத்தின, அவ எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தா. ஆனா பெத்த பிள்ளைங்க கிட்ட நீ அவ்வளவு மூர்க்கத்தனமா நடந்தது தாங்க முடியாம தானே லீலா இந்த முடிவுக்கு வந்த? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்ன மதிக்கல உதாசீனப்படுத்துறாங்கன்னு புலம்புறதுல என்னடா அர்த்தம்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனா என்னோட கோவம் எல்லாம் அவன் என் பேச்ச மீறி வேலைக்கு போறாங்கிறது தான். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கோவம் தான் இருக்கு. அதே சமயம் எனக்கு என் குழந்தைகளை பார்க்கணும் போல இருக்குப்பா. உண்மையாதான்ப்பா சொல்றேன். அதுங்க வீட்டில் இருக்கும்போது கூட கெட்டி கூட பார்க்க மாட்டேன். ஆனால் இப்போ என் மனசு அதுங்களை பார்க்கணும்னு துடிக்குதுப்பா. லீலாவும் இல்லாம இந்த நிலைமையில என்னால் எங்கேயும் வெளியிலையும் போக முடியாம ரொம்ப வேதனையா இருக்குப்பா. எனக்கு தெரியும்ப்பா, என் பேச்சு இனிமேல் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு. உண்மையா சொல்றேன், என் மனசு அப்படியே இந்த குழந்தைகளை பார்க்கணும்னு துடிக்குது. ஆனா முடியுமா? ஆனா நீங்களும் தூக்கிட்டு வர மாட்டீங்க. என்னாலையும் முடியாது.
எனக்கும் லீலாவுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையில நான் சொல்றது எதையுமே நம்ப கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கீங்களா? பிளீஸ்பா, போய் குழந்தைய தூக்கிட்டு வாங்க. இந்த தனிமையும் விரக்தியும் என்னை உயிரோட கொன்னுடும். செத்தரலாம் போல இருக்கு. பெத்த பிள்ளைகளை பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குப்பா. சரி, சும்மா இருடா. இல்லப்பா, உங்க பார்வையில நான் பிடிக்காதவனாவே இருக்கலாம். ஆனா என் கூட இருந்து எவ்வளவு நல்லா நீங்க பாத்துக்கிறீங்க. அப்ப அது பாசம் தானே? அந்த பாசத்துல நூத்துல ஒன்னாவது எனக்கு இருக்காத. ஏப்பா இதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? நானும் மனுஷன் தானே, எனக்கு என் குழந்தைகளை பார்க்கணும் போல இருக்குப்பா. சரி விடுங்க, நான் என்னதான் நாயா கத்துனாலும் நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. ரவி, வருத்தப்படாதப்பா, நான் இப்போ போய் குழந்தை கொண்டு வரேன். சரோபா, சரோபா, வா பாட்டி, வா 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 வா. என்ன இது, நீ ஏகப்பட்ட வரவேற்பா இருக்குது. ஒரு நிமிஷம் இருக்கு. என்னடா பண்ண போற? அடே கண்ணு, என்னடா செய்ய போற நீ? இங்க வாடா. ஐயோ, எதுக்கு எதுக்கு எதுக்குடா எதுக்குடா இப்ப சக்கரை எடுத்துட்டு வந்த? முதல்ல நீ சாப்பிடு. என்னப்பா, என்ன விஷயம்? சரோ மறுபடி முழுகாம இருக்கா பாட்டி? எனக்கு மாணிக்கம், இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? நீயும் பூரி பார்த்தாப்பா இருக்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன பாட்டி? நம்ம நடராஜ சாரோ உண்டா இருந்தப்போ எவ்வளவு துன்பப்பட்டா, என்னென்ன கஷ்டப்பட்டா தெரியும் பாட்டி? அந்த விஷயம் எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப எல்லாம் நான் பெரிய குடும்பக்காரனா இருந்துட்டேன். அந்த விஷயம் இப்ப என் மனசை போட்டு உறுத்திட்டு இருக்கு. சரோ ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லாம தினம் தினம் வேதனை அனுபவிச்சிருக்கா. ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவும் நடக்காது. பிறக்க போற குழந்தை பூமிக்கு வர வரைக்கும் சரோக்கு எல்லா விதத்திலயும் அனுசரணையா இருந்து ஒரு நல்ல பிரியமான புருஷனா இருக்க போறேன். ஆமா பாட்டி, அப்ப எல்லாம் ரொம்ப காட்டுத்தனமா இருந்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தம் பண்ற சந்தர்ப்பத்தை கடவுளா பார்த்து அனுப்பிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு. இனிமே சர்வை எப்படி சந்தோஷமா வச்சுக்க போறேன்னு நீயே பாரு. அடே மாணிக்கம், இப்ப நீ சொன்னியே, இது மாதிரி நடந்துக்கணுங்கிற அவசியமே இல்ல. இது மாதிரி நீ பிரியமா பேசினாலே அவ உள்ளம் பூரிச்சு போயிடுவாடா. ராசா, உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். என்ன பாட்டி? நீ அன்ப மழை மாதிரி பொழியணுங்கிற அவசியமே இல்ல. ஆனா எப்பவுமே அவகிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோ. நீ அவளை அளவைக்காம இருந்தா அதுவே போதும் ராசா. பெல் அடிக்குது பாரு. ஹலோ. ஹலோ, நான் தாப்பா மாணிக்கம், அம்மா பேசுறேன். நல்லா இருக்கீங்க? அம்மா, நான் நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நிர்மலா குழந்தை எல்லாம் எப்படி இருக்காங்க? குழந்தை நல்லா இருக்காப்பா. நிர்மலா நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா. அம்மா, அந்த கிளைமேட் குழந்தை கொத்துக்குச்சா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. அம்மா, அப்ப இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னப்பா? நம்ம சரோ மறுபடியும் முழுகாம இருக்கா. நிஜமாவா? ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். இந்த தடவை கண்டிப்பா பொன் குழந்தை தான் பிறக்கும். அதுக்கு உங்க பேரை தான் வைக்கணும்னு இருக்கோம்மா. கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. ஆனா நீ சொல்ற, அது உன் பொண்டாட்டி நினைக்கணுமே. என் பேரை கேட்டாலே அவளுக்கு ஆவாதப்பா.
அது இத பாரு நீ பாட்டுக்கு ஏன் பேரை வைக்கிறேன்னு சொல்லி அப்புறம் அவ பாட்டுக்கு பொறுக்குற குழந்தை மேல அப்படியே வெறுப்பா இருந்திரப் போறப்பா பாத்துக்கோ நல்லபடியா கவனிச்சுக்கோ ஒண்ணுக்கு ரெண்டு தரம் நல்லா யோசிச்சு பேசு புரியதாப்பா சரோ பக்கத்துல தான்மா இருக்கா ஓஹோ அவ்ளோ பயமா அவ பக்கத்துல இருக்கும்போது நான் அப்படி எல்லாம் பேச கூடாதா பச்சிரம்பா என்னங்க போனை வெச்சிட்டீங்க என்னன்னு தெரியல திடீர்னு லைன் கட் ஆயிடுச்சு சரோமா இந்த பய மூஞ்சிய தொங்க போட்டுட்டு போறதுல இருந்து நமக்கு என்னன்னு தெரியலையா உன் பேரை சொன்ன உடனே அவங்க போனை கட் பண்ணி வச்சிருப்பான் இத பாரு சரி விடு இதெல்லாம் பெருசு படுத்திக்காத உன் புருஷன் உன்கிட்ட சந்தோஷமா இருக்கான்ல அது போதும் உனக்கு வா வா சிரிங்க சிரிங்க என்னங்க இப்படியே குழந்தையோட விளையாடிட்டு இருந்தா எப்படி கார்மெண்ட்ஸ் கிளம்ப வேண்டாமா அட கார்மெண்ட்ஸ் எப்பவும் பாக்குற வேலை தானே விஜய் இவனை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது அது மட்டும் இல்ல இப்ப மோத பார்க்க ஆரம்பிச்சானா இவளை விட்டுட்டு எப்படி போறதுன்னு சொல்லுங்க நல்லா இருக்குங்க பேசாம இவனையும் கார்மெண்ட்ஸ் தூக்கிட்டு போய் அங்க ஒரு தொட்டில் கட்டிடுங்க நானும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன்ல ஃப்ரீயா இருக்கணுமா ஃப்ரீயா இருக்கணும்னா எதுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க புள்ளைய பொத்துக்கிட்டீங்க பேசாம ஜாலியா கல்யாணம் பண்ணாம இருந்துக்க வேண்டியதானே நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேங்க இவன் எல்லாமே என்னால ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது நானும் அப்புறம் கார்மெண்ட்ஸ் வர வேண்டியதுதான் பாத்தியா விஜய் இப்ப கூட இவனை பத்தி தான் சொல்ற என்னைய பத்தி சொன்னியா சரி அதை விடு ஒண்ணு செய்யலாம் நீ நான் பையன் மூணு பேரும் கார்மெண்ட்ஸுக்கு தனி கொடுத்தோம் போயிடலாமா அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கார்மெண்ட்ஸ் வேலையும் பாத்துக்கிட்டு குடும்பத்தையும் கார்மெண்ட்ஸையும் ஒன்னா பாத்துக்கலாம்ல இதுங்களோட இருக்கிறதுக்கு அங்கேயே பெட்டர் நானும் அங்கேயே வந்துடுறேன் ஐயோ விஜய் ஆரம்பிச்சிடாதம்மா இதெல்லாம் நல்லா இல்ல இதே வார்த்தைய லட்சுமண மாமா சொன்னார்னு வச்சுக்க எப்படி சொல்லுவாரு நீ தனன்னு வீட்டுல இருக்கிறதுக்கு கார்மெண்ட்ஸ்ல இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாரு கண்டிப்பாங்க அவர் சொல்லுவாரு அப்படியே வாயை திறந்தாலும் ஐயோ நீ வாயை திறந்தாதம்மா சமையல கவனே ஏ அவருக்கு மூக்குல வெத்துருச்சு அவருக்கு மட்டும் சிரிச்சு தொலையாத வா என்ன விஜி ஒரே சிரிப்பும் கும்மாளமா இருக்கு ஏன் விஜி இங்க இருக்கிறதுனால தானே சிரிப்பும் சந்தோஷமா இருக்க இதே உங்க அக்கா வீட்டுல இருந்தீங்கன்னா இந்த சிரிப்பும் சந்தோஷமா இருக்குமா என்ன கோபி வேலைக்கு போலியா கிளம்பிட்டே மாமா பையனை கொஞ்சிக்கிட்டே இருந்தாலும் டைம் போனதே தெரியல அப்படியா பையனை பெரிய மனசு இல்லைன்னு சொல்லு ஆமா ஒண்ணு செய்ய விஜயும் குழந்தையா கார்மெண்ட்ஸ்ல கொண்டு வச்சுக்கய இல்ல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா தன வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா கார்மெண்ட்ஸ்ல இருக்கிறது எவ்வளவு பெட்டர் சொல்ல வந்தேன் கோபி எது சிரிக்கிற இல்ல சிரிக்க இல்ல சிரிக்க எதுக்கு சிரிக்க சொல்டா இல்ல பாபா சிரிக்க அவன் தான் இத புரியாம சிரிக்கறானா நீ அவன் கூட சேர்ந்து சிரிக்கிற சிரிக்காத இல்ல சிரிக்க பாபா சிரிக்க இல்ல என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா என்ன கோபி என் புருஷனை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்கிறீங்களாமே அவரை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியல என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்க சிரிக்கிறேன் விஜய் நீ எதுக்கு சிரிக்கிற என்ன இது சிரிச்சிருக்கா என்ன இது சிரிக்கிறாங்க நீ அவங்க கூட புரியல என்ன லட்சுமணா என்னாச்சு என்ன விஷயம் ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க பாடுறா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கடா என்னை பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியாதடா நான் உன்னை அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஏன் நீ தான் தினமும் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறல அதனால உன்னை ஜெண்டலா மெண்டல் தான் சொல்ல யோ எதுக்கே சிரிக்கிறாங்க இவங்களாவது ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு சிரிக்கிறாங்கடா ராஜி வந்ததுல இருந்தே சிரிச்சிட்டு என்ன பார்த்ததா இசரி என்ன மாப்பிளங்க கலாட்டா பாருங்க மாமா என்னை நல்லா பாருங்க என் முகத்தை பார்த்தா எப்படி தெரியுது
என்னை சுத்தி நின்னு எல்லாரும் சிரிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? ஏம்மா நடந்து இப்படித்தானா? நான் எதிர்பார்த்தத விட இது ரொம்ப சின்ன விஷயம்மா. என்னப்ப சொல்றீங்க? ஆமாம்மா, யோசிச்சு பாரு. ரவி மாப்பிள்ள இத்தனை வருஷமா உங்ககிட்ட எப்படிலாம் நடந்துட்டு இருக்காரு, உன்னை என்ன பாடுபடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் ஒப்பிடும் போது இது சின்ன விஷயம் தானம்மா. வேதனை தாங்க முடியலப்பா. அதான் லீலா, எனக்கு வேதனையா தம்மா இருக்குது. நீ பாவம் தம்மா. ஆனா இத்தினா நீ இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. ரவி மாப்பிள்ள இப்படி கை கால் விளங்காம இருக்கும்போது நீ இப்படி தனியா விட்டு வந்தது சரிதான் அம்மா? நீயே யோசிச்சு பாரு. அப்பா, அவர் அடிபட்டு கிடக்கிறாரே தவிர அவர் புத்தி பழையபடி வக்கரமா தப்பா இருக்கு. லீலா, அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊருக்கு தெரியுமா? இப்ப அவர் இருக்கிற நிலைமையில நீ அவர் தனியா விட்டு வந்தீங்கன்னா ஊர் ஒன்னத்தனமா ஏசும். என்ன வேணும் சொல்லிட்டு போட்டும்பா, இவரை பத்தி இந்த உலகத்துக்கு என்ன தெரியும்? லீலா, பின்ன என்னப்பா இந்த வேலை எனக்கு கிடைச்சது? எவ்வளவு பெரிய விஷயம். இந்த வேலையை நல்லபடியா கத்துக்கணும், நல்ல பேர் வாங்கணும், இந்த வேலையில தொடர்ந்து இருக்கணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சப்பா. இப்ப எல்லாத்தையும் உடைச்சு நறுக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காருப்பா. என்னமா பண்றது, அந்த மனுஷன் பண்ற அடாவடிக்கு ஒரு அளவே இல்ல போயிருச்சு. அனலீலா, இதுக்காகலாம் கோச்சிக்கிட்டு ஒதுங்குற காலம்லாம் தாண்டி போயிடுச்சுமா. இனிமே என்ன சோதனை வந்தாலும் நீ சுதாரிச்சுக்கிட்டு தாம போகணும். என்ன பண்றது, இதை பாரு, இனிமே அந்த மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் சூழ்ச்சி பண்றதுக்கு இடம் கொடுக்காம நீ தாமா முன்சாக்கிறதே இருக்கணும். அவ்வளவுதாமா என்னோட சொல்ல முடியும். ஆமா லீலா, நீ அப்பா சொல்ற மாதிரி நடந்துக்க. இன்னைக்கு அந்த மனுஷனை வேற ஆஸ்பத்திரி கூட்டு போற மாதிரி இருந்துச்சா? ஐயோ, ஆமாப்பா, இந்த குழப்பத்துல எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். லீலா, இப்ப உனக்கே புரியுது இல்ல, ஓம் புருஷன் உங்ககிட்ட எந்த மாதிரி நடந்துகிட்டாலும் உன்னால அவர்கிட்ட பாசத்தை காட்டாம இருக்க முடியாது. ஏன்னா நீ வளர்ந்த வளர்ப்பு அப்படி. எனக்கு பெருமையா இருக்குமா, சிதம்பரம் பிள்ளைங்களோட அழகே இதுதான். நம்ம எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்ட பாஸ்தை காட்டணும், அந்த அளவுக்கு நெஞ்சில ஈர இருக்கணும் சொல்லி சொல்லி நான் வளர்த்துருக்கிறேன். உன் நாள்லாம் மாற முடியாது. போமா, போய் படுத்துங்க. காலையில எந்திரிச்சு அவர் ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். போ. பவானி, நேரமாது, போய் நீ போய் படு. போஸ் தானே, ஒரு நிமிஷம் எப்படி வரீங்களா? என்னமாமா? உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். நான் காலையில் எந்திரிச்சு திரும்ப அழகர்குளம் போயிடுறேன். ஏமாமா, பேசாமல் இருக்க மாட்டீங்க? எதுக்கு எடுத்தாலும் அழகர்குளம் போகிறேன் போகிறேன்றீங்க? புரிஞ்சுக்கடா, போயிடணும்டா. ஏமாமா, பெத்த பிள்ளையிலேருந்து பேரம்பத்தி வரை எல்லாரும் இங்கே இருக்காங்க, என்ன ஆடுதுன்னு அழகர் போகிறீங்க? ஏன்ட்டா இப்படி கோவிச்சுக்கிறேன்? கோமாலாம் நான் பேசலை, ஆனால் ஒன்றும் அழகர்குளம் கிளம்புறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏண்டா, உன் மாமன் என்ன சோம்பேறியா? அவனுக்கு தெரிஞ்சு தொழில் அவன் செய்து பிழைக்க வேணாம். இத்தனை வருஷம் பாத்தீங்கல்ல, அந்த தொழிலுக்கு முதல்ல ரிட்டையர்மெண்ட் கொடுங்க. என்னடா புரியாம பேசிட்டு இருக்கற? டேய், என் உடம்புல இருந்து தெம்பு இருக்குது. எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் என் தொழில நான் செஞ்சு நானும் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்த வேணாமா? சாப்பிட்டீங்களா? ஆச்சு. மருந்து ஆச்சு. பால் அதுவும் ஆச்சு. போய் படுங்க, சும்மா அளவுல போற அது இது. போஸ் கண்ணா, நீ இன்னும் அந்த பழைய போஸாவே இருக்கிறடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படித்தானே இருக்கணும். ஒரு மனுஷன் தான் இயல்பு மாறாம எந்த காலத்திலயும் ஒரே மாதிரி இருக்கணும். என்னங்கிற
அதே மாதிரி மாமனும் அவன் இயல்பு படி அவன் தொழிலை செய்துக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கணுமா வேணாமா? கோவப்படாதரா. சரி கால பேசிக்கலாம், போய் படுங்க. என்ன மாப்பிள்ள, பிசினஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு மாமா. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லதா இருக்கோம். ஆனா நீங்க இங்க இருக்கிற நிலைமையை பார்த்தாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது மாப்பிள்ள, எல்லாமே எங்க தலையெழுத்து. அதான் இந்த பையன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். தலையெழுத்தேன்னு சொல்லி ஒதுக்கிட முடியுமா? நீங்களே சொல்லுங்க மாப்பிள, அவன் தான் புத்திக்கிட்டு போய் அலையிறானா? போகட்டுன்னு நம்ம விட்டுட முடியுமா? வேற என்ன தாண்டி பண்றது? நம்மால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சடி. என்ன பேசுறீங்க நீங்க மாப்பிள? அவன்தான் இப்படி சொல்லிக்காம கொள்ளாம காணாம போனான்னு தெரிஞ்சப்போ இப்படி சும்மா இருந்தா எப்படி? இவருக்கு வேணா நடக்கிறது நடக்கட்டும்னு இருக்கலாம், ஆனா நான் பெத்தவ என்னால இருக்க முடியுமா மாப்பிள? சொல்லுங்க. இப்ப என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றது அறிவு கெட்டவளே. மாமா எதுக்கு அத்தை மேல கோவப்படுறீங்க? பாவம் அவங்க ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. வேற நான் என்னதான் பண்ண முடியும் மாப்பிள? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது, எங்க மேல அவனுக்கு கோவம் தான் அதிகமாகும். நீங்க சொல்றது சரிதான் மாமா, அதுக்குன்னு நம்ம சும்மா இருந்துட முடியாது. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா முறை. அப்படியா சொல்றீங்க? ஆமா மாமா, சேஃப்டி சைடுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் பெட்டர். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இவ்வளவு நாள் பையனை காணலையே, ஏன் ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணலன்னு போலீஸ் கேட்டா என்ன பண்றது? சரிங்க மாப்பிள. அப்புறம் மாமா, அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தர் விடாம எல்லாரையும் விசாரிக்கணும். மாப்பிள ஓரளவுக்கு எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தாச்சு. இல்ல மாமா, மறுபடியும் ஒருத்தர் விடாம விசாரிச்சா புதுசா ஏதாவது தகவல் கிடைக்கும்ல? சரிங்க மாப்பிள. சரிங்க மாமா, நான் குளிச்சுட்டு வரேன், கிளம்பலாம். ரவி. என்னது? டீப்பா? சூடா இருக்கு. இந்த சாப்பிடு, இட்லி ஊத்தி வச்சிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். சட்னி அரைச்சிட்டேன், மிளகா பொடி இருக்கு, கொஞ்ச நேரத்தில் டிஃபன் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த டீயை குடிச்சிக்கோ. சூடாக இருக்குது பார்த்துப்பா. வர வர ஹோட்டல் சரக்கு மாஸ்டர் மாதிரி நீங்களும் உங்கள் பனியனும் துண்டும். என்னை பார்த்தா அவனுக்கு கிண்டலாக இருக்கா? ஏதோ இப்படி இருக்குமேன்னு அவன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானே, இந்த கஷ்டம்லாம் நமக்காக தானே படுறான்னு உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அதெல்லாம் இருக்கு. எனக்கு சமைச்சு போகிறதுக்காக ஒருத்தி கட்டி வச்சுக்கல, உங்கள் மருமக அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இனிமேல் ஒட்டுமொத்தமா இங்க வரமாட்டேன்னு இருக்காளா? என்ன கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும்? உன் கண்ணு முன்னாடி தானே போனா. அது உங்க மருமகளோட நடவடிக்கை, உங்களுக்கு தெரியாமல இருக்கும், அதனாலதான் உங்களை கேக்குறேன். அவ போற ஆட்டத்தெல்லாம் பாத்துட்டு என்னால கண்டு காணாம இருக்க முடியாது. என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா பொறுத்து இருந்து பாருங்க, இதுக்கே ஒரு தீர்வு வேணும். என்ன பண்ண போறேன்னு சொல்லுடா அறிவாளி. என்ன பண்ண போறேன்னு கேக்குறீங்க, அப்படிதானே? அதை தானடா கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன். ஏய் கிறித்துவம் பிடிச்சவனே, ஏதாவது ஏடா குடமா யோசிச்சுட்டு இருக்கியா? அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டல, போக போக உங்களுக்கே தெரியும். உங்களுக்கும் அந்த கழுதிக்கும் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கெல்லாம் திமிரு. இவன் கை கால் விளங்காம இருக்கான், இவன் என்னத்தை கிழிக்க போறான்னு ஒரு இலக்காரம். என்னாலையும் முடியும், காட்டுறேன், பண்ணி காட்டுறேன். உதயவா, நான் தான் ரவி பேசுறேன். ஏதோ இருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா? ஆமா, உடனே வீட்டுக்கு கிளம்பி வரியா? இல்லடா, கொஞ்சம் வேலை இருக்குடா, ஏதா இருந்தாலும் போன்ல சொல்றேன். இல்லடா, நிறைய பேச வேண்டியது இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாடா, ப்ளீஸ்ரா, தயவு செஞ்சு கொஞ்சம் வாயே. சரிடா, வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. சரிக்கா அக்கா, குழந்தைகளை பாத்துக்கா, பெரும்பாலும் பசினா அழுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிக்கா.
பவானி. ஏய் பவானி, எங்க இருக்க? இந்த இன்னைக்கு வெறும் தயிர் சாதம் ஊர்க்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி. சரிக்கா, நான் ஆபீஸ் கிளம்புறேன்ப்பா. சொன்னதெல்லாம் நன்னா இருக்குதா? எதுக்காக சொன்னா, நாலு பேர் நாலு தப்பு பண்ணலாம், அதுக்காக நான் பதிலுக்கு ஒரு தப்பு பண்ணா பிரச்சனை பெருசாயிரும் இல்ல, அதுக்காக சொன்னேன். சரிப்பா. அப்பா உங்க உடம்ப பாத்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்கப்பா. நான் எல்லாம் சாப்பிடுறேன், நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் சொன்னதெல்லாம் நினைவு வச்சுக்க, புரிஞ்சுதா? சரிப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. பவானி அப்பா நல்லா படிக்கணும், உன் கவனம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். வெளியில வாசல போகும்போது சாக்கிரதையா இருக்கணும். சரிப்பா. எங்க போனாலும் தனக்காக சொல்லிட்டு போகணும். சரியா? சரிப்பா. அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். போ போ, நேரமாச்சு. மாமா மாமா போயிட்டு வரும். மாமா வரேங்கா. முடிவு பண்ணிட்டீங்களா? என்னடா அது சின்ன பையன் மாதிரி? இல்ல மாமா, நீங்க ஏதாவது சின்ன பிள்ளை மாதிரி பண்றீங்க. சும்மா இருடா, அவன் ஜோலியை கவனிக்கணும், அதான் மரியாதை. நான் போய் கிராமத்துல எல்லாம் இருப்பேன், என்ன பத்தி கவலைப்படுறேன், சொல்லுப்பா உனக்கு. என்னப்பா நீங்க அங்க சாப்பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னடா அது, இப்ப அதை நான் ஒத்தி ஆளு. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது உங்களுக்கும் பொங்கி போட்டு நானும் பொங்கி சாப்பிட்டு வந்தானா? அப்போ அது என் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு, நீங்க எல்லாம் நல்லபடியா வளர்ந்து வசதியா வாழணும்னு. இப்பதான் எல்லாம் அம்சமா இருக்கிறீல, அந்த தெம்பு வேற எனக்கு. அப்பாவை பத்தி கவலைப்படாம நீ தைரியமா இரு. மாமா வந்து சாப்பிட்டு போங்க. மாமா வசிக்கலாம். மாமா என்ன மாமா நின்னுட்டீங்க? அது அது வந்து என்ன மாமா, என்னாச்சு? இல்ல மேல நான் உங்ககிட்ட எல்லாம் கிராமத்துக்கு போறேன்னு சொன்னப்ப எதுக்கு மாமா போறீங்க, இங்கே இருங்கன்னு சொன்னேன். நான் போய் என் தொழில கவனிச்சாதான் எனக்கு சமாதானமா இருக்கும்னு சொன்னேன். ஆனா முக்கியமா ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். என்ன மறந்தீங்க? எதையும் வச்சு வந்துட்டீங்களா? இல்ல, ஊருக்கு போக காசு இல்ல. கிராமத்திலிருந்து வரும்போது நிறைய கொண்டாந்துண்டா, இங்கே ஆஸ்பத்திரி அதுன்னு பெரிய செலவில் கரைஞ்சு போச்சு. மாமா என்னடா வச்சுக்க? மாமா என்னடா அது? டேய் ஓசே, என்ன மாமா வளர்ந்து மீச வளர்ந்த ஆம்பளையாய் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றதுக்கு அப்புறமும் கூட உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கி இருந்த பையனா? அப்பெல்லாம் நினைப்பேன் நம்ம கை நிறைய சம்பாதிக்கணும், நம்ம மாமா உட்கார வச்சு சோறு போடணும்னு. ஆண்டவ புண்ணியத்துல நமக்கு அந்த நிலைமை வந்துருச்சு, கையில கொஞ்சம் காசும் இருக்கு. ஆனா இப்படி எனக்காக காத்து நின்று காசு கேக்குறப்போ என் நெஞ்சை வெடிச்சு போயிரு போல இருக்கு மாமா. உங்களை அந்த மாதிரி இடத்துல வச்சு என்னால பார்க்க முடியல மாமா. என் மாமனுக்கு எப்பவுமே கம்பீரம் குறைய கூடாது, இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது மாமா, எப்பவுமே வரக்கூடாது. இதுக்கேண்ட இவ்வளவு உணர்ச்சி யோசிப்படுற? நான் யாருட்ட கேட்டேன்? உங்ககிட்ட தானே? இதுல எனக்கு என்னடா கூச்சம்? ஆனா ஏன் உடம்பே கூசி போச்சு மாமா, இப்ப ஏற்பட்ட மனுஷன் நீங்க. சின்ன பிள்ளை மாதிரி நின்னுக்கிட்டு
நீங்க கை நிறைய சம்பாதிக்கணும் அம்மா. உங்க உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் உங்க கம்பீரம் குறைய கூடாது அம்மா. நான் இனிமே உங்களை தடுக்க மாட்டேன். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குதுரா. என் அஞ்சு பொண்ணுகளும் கொடுக்காத ஒரு தனி மதிப்ப இந்த மாமனுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் சொல்றது ஒரு அர்த்தம் புரியுதுல்ல மாமா. நான் பேசுறது காசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. புரியுதுரா, உன் மனசுல இந்த மாமனுக்காக வச்சிருக்கிற ஏ தனி இடம் அது சம்பந்தப்பட்டது அதான. வரண்டா. ஹலோ மாப்பிள, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் மாமா. மாமா, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், நம்ம சரோ முழுகாம இருக்கா. அப்படியா? கேக்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இருக்குதுங்களா, பேசலாம்ங்களா? ஆ, இதோ கொடுக்குறேன் சரோ. என்னங்க மாமா லைன்ல இருக்கு? ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? சரோ, நான் நல்லா இருக்கேம்மா. இப்பதான் மாப்பிள்ள சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நேரத்துல தான் மனசுல எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சா அப்பா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவர் என்ன ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிறாரு. ஆஹா. அப்பா, வீட்டுக்கு வாங்களேன். அடடா, இப்ப முடியாதுமா. நான் அலுவலகம் போயிட்டே இருக்கிறேன். போற வழியில உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் போன் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது நிச்சயம் வந்து பாக்குறமா. என்னப்பா இது, எனக்கு உங்களை பாக்கணும் போல இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா ஊருக்கு போங்க. சரிடா, வரேன், உன்னை பாத்துட்டு போறேன். சரிப்பா. என்ன வரேன் சொன்னாரா? தனியா பேசணும், கொஞ்சம் வரீங்களா? என்ன விஷயம்? உங்க ஃபைல்ல இருந்து சில பேப்பர்ஸ் காணாம போச்சு. அது யார் எடுத்ததுன்னு தெரியுமா? அங்க உட்கார்ந்திருக்கானே கடங்காரன் சிவகுமார், அவன்தான். ஆமாங்க, அவர் தானே உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமாங்க, என் ஃபைல்ல கூட ஒரு பேப்பர் காணாம போச்சு. அதனால எல்லா இடத்தையும் நான் செக் பண்ணேன். கடைசியில பார்த்தா அவன் டெஸ்கின்ல உங்க பேப்பர்ஸ் கிழிஞ்சு கிடந்தது. இத கண்டிப்பா அந்த ராஸ்கல் தான் பண்ணிருக்கணும். அவர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? வேற எதுக்கு? உங்களை மேனேஜர் கிட்ட மாட்டி விடணும், உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி தரணும்ன்ற நல்லெண்ணம் தான். சும்மா விட கூடாது. இப்பவே மேனேஜர் கிட்ட சொல்லி. வேண்டாம் லீலா, இத அப்படியே விட்டுடுங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க இப்பதான் இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. அதுவும் உங்க குடும்ப சூழ்நிலைக்காக இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணீங்கன்னா அவங்க இதை விட பெருசா சிக்கல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ இப்ப சின்னதா பண்ணிருக்காங்க, இதுவே பெருசா பண்ணிருந்தாங்கன்னா உங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. அதனால நீங்க இத நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொன்னதையும் நீங்க மறந்துடுங்க. என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு யோசிக்கிறீங்களா? ஆபீஸ்ல சுமூகமா போறது தானே பெட்டர். ஆனா ஒண்ணு, இனிமே உங்க வேலையெல்லாம் நீங்க பொறுப்பா பாத்துக்கணும். இந்த விஷயத்த பெருசு பண்ண வேணாம். நீங்க உங்க வேலையை பாருங்க, ஓகேவா?
வாங்க. வாங்க மாமா, மாமா உள்ள வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? ஆ நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அம்மா தனிக்கு எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். சரோ உட்காருங்க. அப்பா மெதுவாம்மா, இப்படி வேகமா எல்லாம் வரக்கூடாது. இந்த அப்படி தலை சுத்தம் இருக்குதாம்மா? இல்லப்பா அப்படிலாம் எதுவும் இல்ல. போன் பண்ணி நீ உண்டாயிருக்க சமாச்சாரம் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்பா போன்ல அப்படியே சொல்லிட்டு கிளம்பிடலான்னு பாத்தீங்களா? இல்லம்மா தெரியாதுல்ல விஷயம். ஆள் இல்ல. வேணாம் அப்படி, நீங்க கஷ்டப்படுறீங்க. காப்பி லாட்ட பரவாயில்ல, பக்கத்துல தானே இருக்கு. பரவாயில்ல நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துறேன். சரு எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்பா. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? அவர் எவ்வளவோ மாறி இருக்காருப்பா, சுத்தமா புது மனுஷனா இருக்காரு. அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு. அப்படியா? கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா சம்பந்தியம்மா நிர்மலா பொண்ணு எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ அவங்களும் நல்லா இருக்காங்கப்பா. அதான் செல்வா அவங்க கூட போயிட்டு வந்தாரு இல்லையா, அதுக்கப்புறம் கூட அவங்க நிறைய தடவை போன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது, இத்தனா இங்க சேர்ந்திருந்த மாதிரி அழகா இங்கேயே இருந்திருக்கலாம். இப்படி அசூருக்கு போய் ரெண்டு பொம்பளைங்களையும் தனியா தவிக்கணுமா? இதெல்லாம் நம்ம கையிலே இருக்குது, நடக்கணும். நடந்துருச்சு. என்னமோ நிர்மலாக்கு தனியா இருக்கணும்னு மனசுல ஒரு வைராக்கியம். அத்தைக்கு கூட அந்த மனசு இல்ல, ஆனா நிர்மலா தான் பிடிவாதமா போச்சு. புரியுது. இருந்தாலும் அவங்க போயிட்டாங்கிறதுக்காக நாம அவங்களை ஒதுக்கிட கூடாதுமா? அடிக்கடி அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு மாப்பிள்ளையை விட்டு விசாரிக்க சொல்லுமா? முடிஞ்சப்ப நேரடியா நீயும் கேளு. சரிப்பா. சரோ மாமா அழகர் குளம் போறதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்க. ஆமா மாப்பிள்ள, அதனாலதான் சொல்லிட்டு போக வந்திருக்கிறேன். ஏன் தனியா போய் கஷ்டப்படணும்? அப்படி எல்லாம் இல்லீங்க. எத்தனை நாளைக்கு தான் மக மருமக வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு பொழுது கழிக்கிறது? இந்த கட்ட ஆயுசு பூரா உழைச்சே பழகின கட்டைங்க. இந்த மாதிரி ஓய்வு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மேல எனக்கு தாங்காது. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? அது இல்லம்மா, பவானி பொண்ணு இருக்குது, அதுக்கு படிப்பு இருக்குது, கல்யாணம் கட்டி ஆகணும், எப்படி செலவு இருக்குது, அதுக்கெல்லாம் உழைக்க முடிஞ்ச காலத்திலே நான் சேர்த்து வச்சிடணும்ல. சரோ அந்த காலத்து ஆளுங்களோட பிடிவாதத்தை மாத்தவே முடியாது. மாப்பிள்ள இந்த காலம் அந்த காலம் எல்லாம் பேச்சில்ல, நிர்மலா பொண்ணு இந்த காலத்து பொண்ணு தானே, சொந்த கால நினைக்கணும்னு எவ்வளவு பிடிவாதமா இருக்குது. எங்க அப்பாவை இப்படி எல்லாம் பேசி மாத்தவே முடியாது. பவானியோட வாழ்க்கை செட்டில் ஆகுற வரைக்கும் அப்பா இப்படிதான் ஓடிட்டே இருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஒவ்வொரு எண்ணம், அதுக்குண்டான பிடிவாதம். மாப்பிள்ள பிடிவாதம் நல்ல விஷயத்துக்காக தானே இருக்குது, அதை நினைச்சு சந்தோஷப்படுவான். சரிப்பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். மாப்பிள்ள நான் ஊருக்கு போறதுனால சொல்றேன், சரவ பொண்ண கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. சரி மாமா. அப்புறம் அம்மாவும் தங்கச்சியும் அசலூர்ல தனியா இருக்காங்க, அப்பப்ப போன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. சரி. நீங்கெல்லாம் என்னோட மன உறுதி பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. எனக்கு இந்த நிர்மலா பொண்ணு லீலா பொண்ணு இவங்களோட மன உறுதி பார்த்தா மலப்பாவே இருக்குது. நட்ராஜ் பேல காணா உள்ள இருக்கான் பாப்பா. ரவி நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். கடைக்க? எதுக்கு? இல்ல இந்த மளிகை சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீந்து போயிருக்கு, அதான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறமா போய்க்கலாம், உட்காருங்க. எதுக்கு இப்ப ஏன் போவனாங்க? போயிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு போங்கப்பா, இப்ப உட்காருங்க.
அது இந்த கேணிக்கு பக்கத்துல கொசுவா இருக்கு, அது கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கிளீன் பண்ணி வச்சிடலாம்டா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? கொஞ்ச நேரம் வலிச்சு போங்கன்னு சொல்றேன்ல, எனக்கே மனசு கொஞ்சம் சோர்வா இருக்கு, படப்படன்னு இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காருங்க. என்னடா ரவி, வணக்கப்பா. வணக்கம். தான் காத்துட்டு இருந்தேன், சேர் எடுத்து போட்டு இப்படி பக்கத்துல உட்காரு. ஆமா, போன் பண்ணி வர சொன்ன. ஏதாவது ப்ராப்ளமா உடம்புக்கு? உடம்பு தான் இப்படி ஆயிடுச்சு, வேற என்ன பிரச்சனை ஆகணும்? வேற பணங்கனா எதுவும் இல்லடா. வாழ்க்கையில இப்ப நான் ரொம்ப கொடுமையான நிலைமையில இருக்கேன். நடுக்கடல்ல தத்தளிக்கிற மாதிரி இப்ப என் நிலைமை இருக்கு. என்ன ரவி இப்படி பேசுற? என்ன என்ன பண்ண சொல்ற? ஒரு மனுஷன் உடம்பும் மனசும் தெம்பா இருந்தாதான் அவன் முழு மனுஷன். என் உடம்பு தான் இப்படி ஆயிடுச்சு, ஆனா என் மனசு ஒரு ஆறுதல் நிம்மதி எதுவுமே இல்லை. என் மனசு அப்படியே ஒடிஞ்சு போச்சு. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லை. எல்லாரும் அதை நொறுக்கறதுலயே குறியா இருக்காங்க. உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொன்னல, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அது ரெண்டு மூணு பேர்த்தோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய முடிவு. அதுக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும். நீ என்ன சொல்ற? ஒண்ணும் புரியலையாடா. உனக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது இருந்தா என்கிட்ட கூட்டிட்டு வா, இல்லைன்னா என்ன அவங்ககிட்ட கூட்டிட்டு போ. லாயரா? எதுக்குட? எல்லாம் விவாகரத்துக்கு. டேய், என்னடா பேசுற நீ இப்படி இருக்க நிலைமையில? டேய், நீ என் உடம்ப பார்த்து சொல்ற, என் மனசு படுற பாடு உனக்கு தெரியாது. எனக்கு உடனே ஒரு லாயரோட உதவி வேணும். நீ தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏ ரவி, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதடா. இதெல்லாம் சட்டுன்னு முடிவெடுக்க வேண்டிய காரியம் இல்லடா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன்டா. இதெல்லாம் உன் குடும்ப விஷயம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த பெருசு இருக்குதா இல்ல போயிடுச்சான்னு பாத்துட்டு வா. போ. தானாம்டா போயிட்டார். ஓகே ரவி, டைவர் மாதிரி விஷயத்தை எடுத்தே கவுத்தேன்னு எதையும் முடிவெடுக்க கூடாதடா. ஆட நீ வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஆமாடா ஒண்ணும் இல்ல. நான் சொன்னதை கேட்டோன்னு அந்த பெருசோட முகம் எவ்வளவு ஷாக்கா இருந்தது பாத்தல்ல. இத அப்படியே போய் மருமக கிட்ட சொல்லுவாரு, அவ அப்செட் ஆவா. இதெல்லாம் ஒரு டிராமா தான், இவங்க எல்லாம் இப்படிதான் பயமுறுத்தணும். ஏண்டா உன் வீட்டுல டிராமா போடுறதுக்கு நீ எனக்கு போன் பண்ணுவ? நான் வேலையை கெடுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட அத பத்தி சீரியஸா பேசி என்ன என்ன கேள போய் நினைச்சுக்கிட்டு சாரிடா. இல்லடா சாரி, நீ எல்லாம் ஒரு ஆளாடா. உன் போன் வந்ததுன்னு பதறி போய் ஓடி வந்து கேட்க வந்தேன் பாரு, என்னை செருப்பா அடிச்சுக்கணும்டா. சீக்கிரம் Thank you.
செல்வம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்ல? என்ன கேள்வி இது, சொல்லுங்க. நீ உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்ல போறேன். நான் யார பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சக்தியை பத்தி தான் சொல்றேன் செல்வம். சக்தியோட மனசு எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. எங்களுக்கும் அவ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவ இந்த வீட்டுக்கு வரணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஏன் செல்வம், நீங்க ஏன் இத பத்தி யோசிக்க கூடாது? வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம்னா சக்திக்கு என்ன குறைச்சல்? சக்திக்கு எந்த குறைச்சலும் இல்ல. எனக்கு வேண்டாம். வேண்டாம்னா எதுக்கு வேண்டாம்? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி. வேண்டாம் ப்ளீஸ். என்ன பேசுறீங்க செல்வம்? இந்த காலத்துல பொண்ணுங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தப்பா போயிடுச்சுன்னா, இல்ல விதவை ஆயிட்டாங்கன்னா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. நீங்க இப்ப பேசுறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஐயோ, ஆம்பளை பொம்பளை பிரச்சனைக்கே நான் இப்ப வரல. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அதுல இன்னொரு கல்யாணத்தை பத்தின ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் எனக்கு இல்ல. நீங்க இப்படி ஒரு பதில சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே நீங்க இவ்வளவு பிடிவாதமா பதில் சொல்றீங்களே. இத பாருங்க செல்வம், நீங்க சின்ன குழந்தை இல்ல, கிழவனும் இல்ல, வாழ வேண்டிய வயசு நிறைய இருக்கு, அதுக்கான தேவைகளும் இருக்கு. பிற்காலத்துல உங்களுக்கு ஆதரவுக்கு ஒருத்தர் தேவைப்படும். அதெல்லாம் யோசிச்சுதான் நான் சொல்றேன். கொஞ்சம் நிதானமா யோசிங்களேன். எத்தனை தடவை யோசிச்சாலும் இன்னொரு கல்யாணம்ங்கிறது இன்னொரு முட்டாள்தனமாதான் எனக்கு தோணுது. சரி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், மறைக்காம பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. உங்க மனசுல அருந்ததியை பத்தின எண்ணம் இன்னும் இருக்கா? என்ன நீ நீங்க போய் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா என்னைக்குமே என் மனசுல ஒரே ஒரு முடிவா சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. அந்த சக்தியே வந்து வளர்னாலும் சரியா. மனசுல அருந்ததிய பத்தின எண்ணம் இன்னும் இருக்கா? என்ன நீ நீங்க போய் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா என்னைக்குமே என் மனசுல ஒரே ஒரு இத பாருங்க, முடிவா சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. அந்த சக்தியே வந்து வளர்னாலும் சரியா. சக்தி, 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 பார்போஸ், சூப்பர் ஆர்டர் இது. கோபிக்கு ஏதோ யோகம் இல்ல, ஆனா அதான் அவர் ஒத்துக்கலையே. அப்படி ஒரு மணியான ஆர்டர் இது. இல்ல சார்,
சொல்றத கேக்குறப்போ நல்லா தான் இருக்கு. கேக்குறதுக்கு மட்டும் இல்ல போஸ், ஒரு தடவை ஆர்டர் வாங்கி பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஃபாரின் கம்பெனிக்கார மனசுல உன் வேலை ரொம்ப சுத்தமா இருக்குன்னு இடம் பிடிச்சேன்னு வை, அதுக்கப்புறம் உன்னை பிடிக்கவே முடியாது. போன்ல ஆர்டர் சொல்லுவான், நீ பண்ணி அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ, அடுத்த மாசம் அதே தேதியில ஆர்டர் தானா வரும். அதுதான் சார் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அமூர்ல ஆர்டர் கொடுக்கறவங்க கொஞ்சம் முன்னாடியே பணம் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் துணி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படி மொத்தமா கொண்டு போய் பணத்தை முடக்கிறப்போ யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன போஸ், நீ என்ன சும்மாவா பண்ணிட போற? வெள்ளக்காரன் உனக்கு தர்ற காசையும் நம்மூர்காரன் தர்ற காசையும் ஒத்து வச்சு பாரு, ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குல்ல. அதுவும் இல்லாம நீ முடக்கிற முதலுக்கு வட்டி கணக்கு பார்த்தா கூட அதுக்கப்புறமும் 50% லாபம் தர வியாபாரம் யாது? நீ அனாவசியமா குழம்பாத. சரி சார், நீங்க இப்ப போங்க, நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, இல்லன்னா நானே உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். நீ தாராளமா யோசிச்சுக்க, ஆனா ஒத்துக்கோ, ஏன்னா அதிர்ஷ்டங்கிறது எப்பயாவது ஒரு தடவை தான் வரும், அதை நீ கெட்டியா புடிச்சுக்கணும், புரியுதா? அனாவசியமா குழம்பாத, நான் வரேன். அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி. என்னமா, இன்னும் கொஞ்சம் இருந்து வாய்க்கு ருசியா சமைச்சு போடலாம்ல? எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு. என்ன பொண்ணாத வேலை, நல்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஜோடி ஆபீஸ் போலாம்ல? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன இப்படி அவசரப்படுற? இப்படி அவசரப்படுறிய, செல்வத்தை பைக் எடுத்து வர சொல்லி என்ன கொண்டு ஆபீஸ்ல விடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜோடியா போலாம்ல? நீயும் சந்தோஷப்படுவ, இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அம்மா? ஐயா வெக்கத்தை பாருடியம்மா. ஆமா கண்ணு, செல்வம் ஏதாவது சொன்னானா? அவரோட முடிவை சொல்லிட்டாரு பாட்டி. சொல்லிட்டானா? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லி, வெக்கத்துல உன் முகம் எப்படி இருக்குன்னு நான் பாத்துட்டேன். ஏமா அழுகுற, நினைச்சு காலம் போனா மாறிடும் கண்ணு. அவன் யாரு மனசையும் நோக்கடிக்கிறது இல்ல, செல்வம் தங்கமான பையம்மா. ஆமா பாட்டி, அவர் மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவரு கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். அவர் மாதிரி ஒரு நல்ல புள்ளைய பெத்து கொடுக்கணும். இப்படி எல்லாம் கனவு கண்ட, இன்னைக்கு அவர் பேசினது பார்த்தா அவர் மாற மாட்டாரு போல இருக்கு பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் தான் சொன்னேன்ல, அவன் கல்யாண விஷயத்தை நினைச்சு மனசுல ஏதோ வேதனைப்பட்டு இருக்கான். அவன் இப்படியே இருக்கிறது எங்களுக்கு ஒருத்தருக்கும் பிடிக்கலம்மா. அவனை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம்னு இருக்கிறோம். நீ மட்டும் மனசு தளர விடாத, நம்பிக்கையோட இரு. சரி பாட்டி, நான் வரேன். வாமா. இந்த ஒரு ஃபைல் தான் பேலன்ஸ் இருந்தது, இதையும் முடிச்சாச்சு, இதையும் சேர்த்து மேனேஜர் கிட்ட கொடுத்துருங்க, நான் சீக்கிரம் கிளம்பணும். என்னது வீட்டுக்கு போகணுமா? இந்த ஃபைலையும் கொடுத்து உங்களை பார்க்க சொல்லிருக்காரு. என்ன லீலா, ரொம்ப டல் ஆயிட்டீங்க. இல்லங்க, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போலன்னு பார்த்தேன், அதுக்குள்ள இன்னொரு ஃபைல கொடுத்துட்டாரு. இத முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிடும் போல இருக்கு. ஏ லீலா, ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா? ஆமாங்க, இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், அதான். சரி அவ்வளவுதானே, அந்த ஃபைல கொடுங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன். மேனேஜர் அவர் எதுவும் சொல்ல மாட்டாருங்க, அவர் ஏதாவது கேட்டார்னா இத குடுக்கும் போது விவரத்தை சொல்ற. கொடுங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, நீங்க கிளம்புங்க.
வா பாஸ், நல்லா இருக்கியா கோபி? உள்ளதான் இருக்கேன் கோபி. வாங்கண்ணே, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன எப்பவும் போல வழக்கமான வேலைகள் தான். காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். ஒரு ஃபாரின் ஆர்டர் ஒன்னு இருக்கு. அந்த பார்ட்டி உங்ககிட்ட வந்துட்டாப்லயா? ஆமா, நான் வேணாம்னு சொல்லிட்டேனே. ஏன் கோபி? இல்லனே, இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? நம்மளேதான் முதலீடு பண்ணி புல் சரக்கு ரெடி பண்ணுமா. நம்ம சரக்கு அனுப்பிச்ச பிறகு ஒரு மூணு மாசமும் நாலு மாசமும் கழிச்சுதான் பேமெண்ட் வருமா. அது வரைக்கும் அந்த பேமெண்ட் இருந்து வச்சுங்களேன், கூட நாலு கம்பெனி சேர்த்து போட்டு பாக்கலாம்ல. உள்ளூர் கம்பெனி அப்படின்னு பாக்கையில பெருசா லாபம் ஒண்ணு தெரியல. ஃபாரின் கம்பெனி பண்ணா பெருசா லாபம் வருமே நினைச்சேன். என்னன்னே லாபம்னா உடனே வரணும்னே. இது ஒரு மூணு நாலு மாசம் ஆகுங்கிறாங்க. அதான் வட்டி கீட்டிக்கு வாங்கி போட்டு பண்ணாலும் வட்டி கணக்கு பாக்கையில லாபம் ஜாஸ்தி வருதே. அதானே ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு படுறதா. எனக்கு நம்ம வேணாம் பட்டுச்சு, அதனாலதான் வேணாம் சொல்லிட்டேன். ஆமா, எது கேக்குறீங்க? நீங்க எதுவும் எடுத்து பண்ண போறீங்களா? பண்ணா நல்லா இருக்கு வேணும் பார்த்தேன். வேணும் இல்லையா? எனக்கு நம்ம வேணாம் தான் தோணுது. ஏன்னா நம்ம கிட்ட வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரி என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு ரிஸ்க் எடுத்து பாக்கலாம். நம்ம கிட்ட வேலை போய்கிட்டு இருக்கு, எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? வெளிநாட்டு ஆர்டர் ஒரு தடவை ஒழுங்கா பண்ணி கொடுத்தா தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. பெரிய லெவல் லாபம் பார்த்துலாமே நினைச்சேன். எனக்கு என்னமோ இது சரியா படலண்ணே. சரி கோபி, அப்ப நான் அதை பண்ணல. சரிண்ணே, அண்ணே இது என்னோட கருத்து தான், நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன் கோபி. சரிண்ணே, வாங்கண்ணே. அண்ணி நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. போயிட்டு வரேன். போசே, போசே நில்லு போசே. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஆர்டர் மேட்டர் கூட நான் கோபி கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அருமையான வாய்ப்பு, இதை விட்டா உனக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்காது, நல்ல சந்தர்ப்பம்னு சொன்னேன். ஆனா கோபி ஒரு கூறு கட்டவேன், ரிஸ்க் எடுக்க பயந்து மாட்டேன்னு சொல்லிட்டான். நல்லா யோசிச்சு பாரு, பிசினஸ் நல்ல ரிஸ்க் தானே, தன்னம்பிக்கை வேணும். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. நிறைய லாபம் வரும்னு சொன்னாங்க. கரெக்ட். இப்படிதான் எல்லாத்திலயும் பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஐ லைக் இட். நானும் அதே மாதிரிதான். ஆனா இந்த கோபி அவரு பயந்தவங்க சேஃப் கேம் தான் ஆடுவாரு, அட முடிக்கிறான். தப்பு இல்ல, லைஃப் அட்வென்ச்சர் எடுத்துக்கணும். நீ அந்த ஆர்டர் எடுத்துதானே போற? வெரி குட், வெரி குட். உன்னுடைய துணிச்சலான அணுகுமுறையும் தைரியமும் தான் உன்னை இந்த அளவுக்கு ஓனரா உயர்த்தி இருக்கு. இதுக்கு மேலே உயர்த்தும். ஆல் தி பெஸ்ட். நீ வேணா பாரு, ரெண்டு மூணு கார் வாங்கி ஒரு நாளைக்கு ஒண்ணா யூஸ் பண்ண போற. நம்ம கோபி அந்த ஓட்ட பைக்கை வச்சுக்கிட்டு ரோடு ரோட அலைய போறாம. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, என்ஜாய். தனியா இருக்கீங்க? கூட யாரும் இருக்கா? இல்ல, மாமா இருப்பாரே, அவர் எங்க போயிட்டாரு? ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இன்னைக்கு டாக்டர் செக்அப்க்கு வர சொல்லிருக்காரு. என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது போட்டுக் கொண்டு விட்டுமா? சாரிங்க. எதுக்கு இப்ப சாரி? நினைச்சேன் நான் உங்க மேல கோவப்பட்டேன்.
அது கிடைச்சது நீங்க இல்லன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இது ஆபீஸ்ல நடந்த தப்பு. நான் எப்பவுமே நல்லவன் தான். நல்லதுக்கு எது காலம்? சரிங்க, அதெல்லாம் இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டேன்ல. வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். சரிங்க, நான் போய் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். லீலா, எப்பமா வந்த? இப்பதான் மாமா வந்த. இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன் இல்லையா? நான் ரெடியா இருக்க மாமா. அப்பா கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்கப்பா. எங்க போனீங்க? ரொம்ப கோபமா போனீங்க, மனசு பதறிச்சா? டேய் பேசாமிடுறோம். அதான் உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப சங்கடமா இருந்துச்சுன்னா. உங்க தலையை சவுத்துல வச்சு நாங்க நங்கன்னு இடிச்சுங்க. ஒரே ஒரு ஷாக்கு தான், அப்படியே பதறி போயிட்டீங்களே. என்ன ஒரு மாற்றம்! ரெண்டே வார்த்தை தான், அட்வொகேட் டைவர்ஸ். என் பொண்டாட்டியோட மனசு அடியோட மாத்தி என்கிட்ட சாரி கேட்க வச்சிருச்சுன்னா பாத்துக்குங்களேன். டேய் உளறாதடா. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா, கூட்டு போ. வர மாமா. சரி மாமா. இவரை இறக்கி விடுங்க. பிசியோதெரபிஸ்ட் ரெகுலரா விசிட் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மெடிசின்ஸ் ரெகுலரா கண்டினியூ பண்ணணும். மனசு நல்லா தைரியமா இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரம் நல்லா ஆயிருவீங்க. Thank you, doctor. Okay, welcome. ஹலோ மாணிக்கம். ஆமாமா, நான் தான் பேசுறேன். எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா.
நீங்க நிர்மலா குழந்தை எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் போன் பண்ணேன். அம்மா இன்னொரு விஷயமா, நான் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன். நாளைக்கு நைட் கிளம்பி நாளைக்கு காலையில அங்க வரப்போறம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என் கண்ணுக்குள்ளேயே இருக்கேடா. அம்மா அப்புறம் அந்த காப்பு கட்டிருந்தாங்களே அதெல்லாம் எடுத்துட்டாங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, இப்ப வரலாம். சரிம்மா. ஏண்டா மாணிக்கம், இத்தனை தடவை போன் பேசிருக்கமே, ஒரு தடவையாவது உன் பொண்டாட்டி என்கிட்ட பேசிருக்காளாடா? நீ மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டு இருக்க. குடுங்க இப்படின்னு ஒரு எட்டு வாங்கி ரெண்டு வார்த்தை பேசினா உன் பொண்டாட்டியோட கிரீடா என்ன இறங்கியா போயிடும்? இல்லம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடா நான் நினைக்கிற மாதிரி இல்லன்னா வேற எப்படிரா? இல்லம்மா போன தடவை நீங்க போன் பண்ணும்போது கூட சரோ பேசுறேன்னு சொன்னா. நான் கூட உங்ககிட்ட சொல்ல வந்தேம்மா, ஆனா நீங்க தான் தப்பா புரிஞ்சுகிட்டு. பாவண்டா நீ, பொண்டாட்டிக்கோசரம் ரொம்பவும் சமாளிக்கிற. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டி இருக்கு பாரு. நீ என்ன பண்ணுவ? பெத்தவளுக்குன்னு பேசுவியா, வந்தவளுக்குன்னு பேசுவியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரிப்பா விடு, எப்படியோ நிம்மதியா இருந்தீங்கன்னா அதுவே போதும். சரி கிளம்பி வா. அம்மா அப்புறம் இன்னொரு விஷயம், என் கூட சரவும் கிளம்பி வராமா? நீ கிளம்பி நல்லபடியா வந்து சேரு. வீட்டுக்கு எப்படி வர்றதுன்னு செல்வத்துக்கிட்ட விவரமா வழி கேட்டுக்கோ. என்ன நான் வச்சுட்டுமா? யாரு? நீயம்மா வாமா. எப்ப வந்த? இப்பதான் வந்த. தெரியாம போயிருச்சு, நான் பின்பக்கம் இருந்தேன். அம்மா என்ன விசேஷம்? ஏமா என்னமா மாதிரி இருக்கிற? ஏதா பிரச்சனையா? ஆமாண்ண. என்ன வீட்டுல எந்த தகராறா? இல்லண்ண, வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லண்ண, கொஞ்சம் பண பிரச்சனை. அப்படியா? ஆமாண்ண, அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுதான் உங்களை பார்த்து கேட்டு போலான்னு வந்தேன். எம்மிட்டு? ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது, ரொம்ப முக்கியமான செலவுண்ணா. வேற யார்கிட்ட ஊர்ல கேக்குறது? அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். என்னடா இவ திடுதுப்புன்னு வந்து 5000 ரூபாய் கேக்குறாளேன்னு தப்பா நினைக்காதீங்கண்ண. இல்ல தப்பா நினைக்கல, எப்பவும் கேட்காதவ திடீர்னு கேக்குற, அந்த நேரத்துல எங்கிட்ட பணம் இல்லையன்னு வருத்தமா இருக்குது. நான் கொண்டு போன பணம் எல்லாம் சென்னையிலே செலவாயிருச்சுமா, எதிர்பாராம பெரிய பெரிய செலவெல்லாம் வந்துருச்சு. சொன்னா நம்ப மாட்டேன். இப்ப நான் ஊருக்கு வரதுக்கே போஸ் போயிட்ட கைமாத்தம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ உதவி கேட்கற நேரத்துல என்னால செய்ய முடியல, தயவு செய்து தப்ப எடுத்துக்காத. ஐயோ என்னன்னு, நீங்க கையில காசு இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்ல, சங்கடமா இருக்குதுல்ல. என்னன்னு பரவாயில்லண்ண, நான் வேற எங்கேயாவது கேட்டு பாக்குறேன், நீங்க ஒண்ணும் சங்கடப்படாதீங்க. வரண்ண. இது கம்பெனியோட டீடைல்ஸ், இது கம்பெனி அனுப்பின டாக்குமெண்ட், அப்புறம் கம்பெனியோட கான்ட்ராக்ட் ஃபார்ம். இது இதுல சைன் பண்ணிட்டு ஒரு காப்பி நீ வச்சுக்கோ, இன்னொன்னு கம்பெனிக்கு அனுப்பிச்சு. ஓகே இப்போ நேரம். ஆமா இது முகூர்த்த நேரம் தான், சைன் பண்ணு. சரி சார். ரொம்ப நல்லது. அப்ப நான் கிளம்புறேன் பாஸ். ஆ கிளம்புறீங்களா? இருங்க, சரக்கு வந்திருக்கு, பாத்து போறீங்களா? சரி வாங்க. பாருங்க, தேவையான மெட்டீரியல் எல்லாமே வாங்கியாச்சு. ஓ, இது எதுவுமே வாங்குறதுக்கு தேவையான தொகை என்கிட்ட இல்ல. அப்படியா? அங்கங்க வட்டிக்கு வாங்கி ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிருக்கேன் பாஸ். இந்த மேட்டர்ல ரிஸ்க் நீ தாராளமா எடுக்கலாம். அப்படி இல்லனே, இருந்தாலும் மனசுல லேசா பயம் இருக்கத்தான் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல பணம் கரெக்டா வந்துடும்ல. என்ன நீ பேப்பர் எல்லாம் பாத்தல, எவ்வளவு பெரிய கம்பெனி. பாக்குறதுக்கு பெரிய கம்பெனியா தான் தெரியுது. ஆமா என்னமோ வட்டிக்கு வாங்கிருக்கேன் சொன்ன. இந்த பேமெண்ட் வந்ததும் நீயே சொல்லுவ பாரு, அடுத்த ஆர்டர் எனக்கு கிடைக்கட்டும், எவ்வளவு வட்டினாலும் கடன் வாங்கி செலவு பண்ணுவேன், நீயே சொல்லுவ பாரு. நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். இத பாரு, ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், ஆனா இறங்கிட்டா யோசிக்கவே கூடாது.
அதுவும் இந்த மாதிரி விஷயங்களை அடிச்சு நொறுக்கி வேலையை முடிச்சு கையில காசை வாங்க பாக்கணும். கரெக்ட் தான். தவிர இது வெள்ளக்காரன் கம்பெனி, 150 வருஷமா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி ஜவ் பார்ட்டி கிடையாது, கன் மாதிரி பேமெண்ட் வந்துடும். நீ வேணா பாரு, உன் வாழ்க்கை பெரிய அளவுல மாறப்போகுது. லிப்ட்ல போற மாதிரி செங்குத்தா மேல போற. சார், நீங்க சொல்றது கேக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இது வாடகைடன் தானே? இல்லங்க, மொத்தமா அப்படியே லீஸுக்கு எடுத்திருக்கேன். ஆ, இந்த கம்பெனி மட்டும் கன்வின்ஸ் ஆகி உனக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, இந்த கம்பெனியே நீ வேலைக்கு வாங்கிடலாம். சரி சார், ரொம்ப சந்தோஷம். சரி, மட்டுமா? ஆல் தி பெஸ்ட். ஏமா, இப்ப பணத்துக்கு என்னமா பண்றது? என்னமாமா பண்ண முடியும்? அவர் கேட்ட 25,000 ரூபாயே எப்படி புரட்டுறதுன்னு தான் யோசிக்கணும். திடுதுப்புன்னு 25,000 ரூபாய்னா எங்க போய் கேட்க முடியும், எப்படி புரட்ட முடியும்? இன்னைக்கு கூட நான் ஆபீஸ்ல கேட்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் மாமா. ஆனா அங்க இருந்த சூழ்நிலை அவ்வளவு சரியா இல்ல. என்ன அங்க என்ன சூழ்நிலை? இப்ப அதுவா முக்கியம்? நம்ம இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கதுன்னு யோசிப்போம். ஏதாவது சொல்லுங்களே, இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா என்ன பண்றது? அப்ப உங்ககிட்ட கேட்க வேணாமா? நான் தான் உதவாதான போயிட்டுறேன், கை கால் இழுத்துட்டு விளங்காம இருக்கேன். நீதான் இந்த குடும்பத்துக்கு ஆதாரம், அச்சாணி. வேலைக்கு போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கிற குடும்ப தலைவி. நீதான் ஏதாவது பண்ணணும், நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டா, இதுதான் சந்தர்ப்பம்னு பேசுறியா? இது நம்ம குடும்ப பிரச்சனைடா, அறிவு கட்டவனே. இதுல யாரும் ஒதுங்கிணைக்க முடியாது. ஏதாவது ஒரு வழி இருந்தா யோசிச்சு சொல்லு. இப்ப நீங்க சொன்னதை நான் கேட்கணும். என் வாயை பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்ன கேட்க மாட்டீங்க. நாங்க என்னடா உன் பேச்ச கேட்காம செஞ்சோம்? எதத்தை கேட்டு நடந்தீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இந்த நிலைமையில இருக்கேன், இவன் என்ன பண்ணிருக்கணும்? உங்களை கடைக்கு அனுப்பிட்டு என் கூட பக்கத்துல இருந்து என்ன பாத்துருக்கணும். அதை விட்டுட்டு வேலை வேலைன்னு ஊரை சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கா, அதுல என் பேச்ச கேட்டல? சுத்தி சுத்தி நீ அங்கேயே வந்து நில்லு. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கறதுன்னு பேசுறது முக்கியமா, இல்ல எப்பவும் போடுற சண்டையை இப்பவும் போடுறது முக்கியமா? இத வச்சுதான் எல்லாத்தையுமே யோசிக்கணும். ஆட பைத்தியக்காரா, இதுல கெட போறது உன் தொழிலடா. இது வரைக்கும் நீ எடுத்து வச்ச நல்ல பேரு கெட்டு போயிடும். நாங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. பாரு, ஏதாவது பணம் இருந்தா கொடு, முதல்ல குடுத்துட்டு இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிப்போம். பணம் தானே எங்கிட்ட இருக்கு? பணம் கொடுக்க மாட்டேன். ஆமா, கொடுக்க மாட்டேன். நானே இந்த நிலைமையில இருக்கேன், நான் யாரையும் நம்பறதுக்கு தயாரா இல்ல. நீங்க என்ன தூக்கி வெளியில போட்டாலோ எனக்கு ஆதரவா யாரு இருப்பாங்க? அந்த பணம் தானே கட்டின பொண்டாட்டியும் பெத்தாப்பனும் என்ன கைவிட்டா கூட அந்த காசு என்ன கைவிடாது. என்னடா பேசுறீங்க? என்ன யாரும் கேட்க மாட்டாங்கடா, உன்னதான் கேட்பாங்க, உனக்கு தான் அசிங்கம். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. இந்த விஷயத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. மத்த விஷயத்துல சட்டப் பண்ணாத மாதிரி இந்த விஷயத்துல என்ன சட்டப் பண்ண வேண்டாம். நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணுங்க, ஆனா நான் பணம் தர மாட்டேன். ரவி, நான் என்ன? மாமா, அவர்கிட்ட நீங்க பணம் கேட்க வேண்டாம். நான் ஆபீஸ்க்கு நாளைக்கு லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு நான் அழகர்க்குள்ள போய் அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பா கிட்டயா? அவர்கிட்ட ஏமா போய் கேக்குறேன்? ஆமா மாமா, நான் வேற என்ன பண்ண முடியும்? புருஷன் கிட்ட உதவி கிடைக்காதப்போ நான் அப்பா கிட்ட தானே போய் நிக்க முடியும்? என்னடா அது, குழந்தைய போய் குட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? வேற என்ன சொல்லி கொஞ்சம் வாங்கலாமா? அவன் கிடக்குற கிறுக்கு போய் என்னடா குட்டி, குழந்தை கிட்ட போய் மூஞ்சிய கேட்டதை ஈரோ அடிச்சு போகுது. உன் அழகு ஒத்த கண்ண குட்டி காமி, குழந்தை சத்தம் போடுதா இல்லையான்னு பாப்போம். பெரிய பாப்பா இருமா, ரெண்டு பேரும் வாங்க முடுங்கடா. எப்ப பார்த்தாலும் வெட்டித்தனமா பேசிக்கிட்டு ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசுறீங்களாடா? வந்துட்டான் பாரிவாளி, ஆக்கப்பூர்வமா எதுவும் பேச போறானா சொல்லு. என்னடா குழந்தைய போய் குட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான்? அதையும் என்கிட்ட கேக்குற, அவங்கிட்ட கேளு. டேய், குழந்தை குட்டின்னு சொன்ன? ஏதோ
மாப்பிள, இது சின்ன குழந்தைங்க பாச மாப்பிள, நான் கூட சின்ன குழந்தையில உங்க உங்க இனிமையானுனாமா. இனிமையா? அப்ப கூட எங்க அப்பா ஒரு குரல் சொல்லுவாராமா, குழலி நிதி யாழி நிதி என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர் சொல்லுவாராமா. திருக்குறள் வந்த கதையை பாத்தியா? ஆமா, நீ எப்படி அழுவ இனிமையா? போய் சாமியை கும்பிட்டு பேர் வச்சுதான் கூப்பிட முடியும். அதுக்காகத்தான் வெயிட்டிங். கோபி, நீ குலதெய்வம் சொன்ன உடனே என்னோட இளமை பருவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னோட வயசுல சுண்டேலி மாதிரி துரு துரு துருன்னு ரொம்ப அழகா இருப்பேன். என்ன நிறைய பேரு சுண்டு சுண்டுன்னு தான் பிரியமா கூடுவாங்க. இப்ப ஊருக்கு போனாலும் சரி சுண்டு சுண்டுன்னு தான் செல்லமா கூடுவாங்க. உன்னை சுண்டுனு கூப்பிடுறதுக்கு பதிலா மண்டுன்னு கூப்பிட்டா கல்வெட்டு மாதிரி காலத்துக்கு அழியாம நிலைச்சிருக்கும். பின்ன என்னையா சுண்டுங்கிற பேரை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா மண்டுங்கிற பேரை பாத்தியா, வீட்டுல இருந்து ஆபீஸ் வரைக்கும் பரவி இருக்கு. கோபி மாமா, நீங்களே ஒரு நல்ல நாளா பாருங்க. பையனை குலதெய்வம் கோயில் கூட்டு போய் சாமியை கும்பிட்டு பேரை வச்சுட்டு வந்துருவோம். பாத்தீங்களா, என்னதான் கோபி அப்பப்ப என்ன திட்டிட்டு இருந்தாலும் குடும்பத்துல விசேஷம் உடனே மாமாங்கிற முறையில பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிடும். பத்தியா சுண்டு வாயம் மண்டு சகல சுண்டா மண்டா வாயம் என்ன? இந்த செல்வம் எப்படி பண்றான்? லாரி ஆபீஸுக்கு போக மாட்டானா? கேக்குறதுக்கே எரிச்சலா இருக்கு. இல்லங்க, தர்ம சங்கடத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறார் போல இருக்கு. அது இதை விட முட்டாள்தனம். அங்கமான பொண்ணு மறு பேச்சு பேசாம கல்யாணம் பண்ணிக்கிறத விட்டுட்டு ஏன்டா இப்படி எல்லாம் பண்றானோ தெரியல. ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா நிர்மலாவ காரணம் காட்டுறான். சரியான கிறுக்க போயிலா இருப்பா போல்றது. ஏன் கிழவி, நம்ம ஊர்ல பொம்பளைங்கள ஆம்பளை மாதிரி நினைச்சிட முடியுமா? இல்ல நிர்மலாவுக்கு தான் இந்த மாதிரி எண்ணம் வருமா? அவளுக்கு தான் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு நாளாவது இப்படி எல்லாம் யோசிக்குமா? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பைத்தியக்கார. சரிங்க, நீங்க ஆத்திரப்படாதீங்க. செல்வம் பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. செல்வம், நானும் சர்வம் நாளைக்கு குற்றாலத்துக்கு போக போறோம். நாளைக்கு குற்றாலம் போறீங்களா? லாரி ஆபீஸ் யார் பாக்குறது? என்னடா கேள்வி இது, நீதான் பாத்துக்கணும். என்னண்ணே ஏதோ பிளான் பண்ணியே பேசுறீங்களா? பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்லடா, அம்மாவை பாக்க போறோம். இல்லண்ணே, நான் பேசுனத வச்சு நிச்சயமா ஏதோ பிளான் பண்ணி தான் பண்றீங்கன்னு எனக்கு தோணுது. நான் இப்போ கிளம்பி போறதுனால உனக்கு அப்படி தோணுது. நான் குற்றாலம் போனோம் அம்மாவை பார்க்கணும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்ப போற மாதிரி அமைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாரி, என்னால லாரி ஆபீஸ் போக முடியாது. சரிடா, இதுக்கு மேல உன் இஷ்டம். இன்னைக்கு லாரி கம்பெனி நல்லா இருக்கு, சிமெண்ட் கம்பெனி கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்காவாசி உன்னோட உழைப்பு தான் காரணம். என்னோட கனவை நிஜமாக்கணும்னு பாடுபடுறத அடிக்கடி சொல்லுவிய. இப்ப நல்லா வந்துட்டு இருக்கிறப்ப பாத்துக்க முடியாது. போறேன்னா போ, எப்படியோ போட்டோம் போ. எப்படி பேசுறாரு பாருங்க, வேணும்னே என்ன கார்னர் பண்ற மாதிரியே பேசுறாரு. அவன் சொல்றது என்னடா தப்பு இருக்கு? நீ அல்பமா ஒரு காரியத்தை சொல்லி போக மாட்டேங்கிற, அத அவன் எப்படி ஒத்துக்குவான்? ஏன் செல்வம், லாரி ஆபீஸ் போறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு மனசு சங்கடமா இருக்க. நான் எப்படி நீ மறுபடியும் அந்த பொண்ணு மூஞ்சில போய் மூஞ்சே பாரு. உன் மனசுல கலப்பு செய்யல, நீ லாரி ஆபீஸ்க்கு போக வேண்டியதா? ஏன் போக மாட்டேங்கிற? அப்போ அந்த பொண்ண பத்தி உன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ வேற ஏதாவது உளறாத. அதான்டா உண்மை. கடவுளே, சரி இப்ப முடிவா என்னதான்டா சொல்ற? நீங்க சொல்லுங்க, நான் என்னதான் செய்யணும்? சரவ என்னடா சொல்வா, நீ பிடிவாதமா லாரி ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு சொன்னா சத்திய பாத்துக்கிட்டோம் விடு. எல்லா பொறுப்பையும் அவட்டே ஒப்படைச்ச வேண்டிதான்.
வாங்க சார். லெட்டர் தான் வந்துச்சாமா? ஆமா சார். இந்தாங்க. என்னமா ட்ரிப் கணக்கெல்லாம் தப்பா எழுதிருக்க? ஆமா சார், அன்னைக்கு நம்ம வண்டி இல்லாததால அவங்க வண்டிய புக் பண்ணோம். அவர்தான் செல்வம் சார் தான் டீடைல்ஸ் எல்லாம் பேசினாரு. எனக்கு எந்த டீடைல்ஸ்மே தெரியாது, அதனாலதான் செக் போடாம வச்சிருக்கேன். சரி மணி, ஒன்னு செய்ய, பிளாங்க் செக் ரெடி பண்ணி வை, நான் செல்வத்துக்கிட்ட கேட்டு அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் நானும் சரவும் இன்னைக்கு அம்மாவை பாக்குறதுக்கு ஊருக்கு போறோம். வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடும். அப்புறம் இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. அப்புறம் வேற எங்கேயாவது சைன் பண்ணுமா சொல்லு, பண்ணிடுறேன். ஆமா சார், ரத்னம் ட்ரேடர்ஸ்க்கு செக் அனுப்ப வேண்டியிருக்கு, அது மட்டும் சைன் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி வச்சுக்கோ. உங்க தம்பி வரமாட்டாங்களா?